الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم صدق الله مولانا العظيم அருள் மறையாம் திருமறை வசனங்களோடு நிகழ்வுகளை ஆரம்பித்து தந்திருக்கின்ற ஹாஃபில் ஏ எம் அப்ரார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க முஸ்லிம் இளைஞர்களை பாதுகாக்க இந்த நாட்டின் சுதந்திரமாக ஐக்கியமாக உரமிட்டுக் கொள்ள எமது மண்ணின் மகிந்தன் எமது மண்ணுக்கான அபிலாஷை எமது மண்ணுக்கான உரிமை எமது மண்ணுக்கான தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள தரமான தலை சிறந்த செயல் வீரனை பார்லமெண்டத்துக்கு அனுப்புவோம் ஒட்டி சின்னம் முதலாம் இலக்கத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்போம் நிகழ்வில் அடுத்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்வது மேடைகளில் என்றுமே மிக வேகமாக தனது ஆத்மாத்மான குரலோடு மிக நேர்த்திகரமாக மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் அமைப்பாளர் நண்பர் அரஃபத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் الرحمن الرحيم الحمد لله رب العالمين வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே மிகச் சிறந்த வழிகாட்டல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் என்றும் அவர்களை பின்பற்றி வந்த தாபீன்கள் தபகு தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் எப்போதும் சலாமும் சலாவாத்தும் உண்டாவதுமாக இந்த பிரச்சார மேடைக்கு வருகிறந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற உலமாக்களே புத்திஜீவிகளே கல்விமான்களே மேலும் இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சாரத்தை எமது கௌரவ வேட்பாளர் அஸ்வர் உதுமாலபே அவர்களை விருத்தவனாக இங்கு பிரதம அதிதிகள் வரிசையில் வருகை தர இருக்கின்ற சட்டத்தரணி அலிசப்ரி அவர்களை விளித்தவனாக மேலும் பேரன்பும் பெரும் குணங்களும் படைத்த என் தந்தைமார்களை விளித்தவனாக மாற்றத்தின் தேவை உணர்ந்து எமது பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை விளித்தவனாக மேலும் வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு மிகுந்த தாய்மார்களை விளித்தவனாக அனைவருக்கும் அன்பு மிக்க சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நாங்களெல்லாம் இன்று ஒரு உக்கட்டான காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் வரலாறுகள் தான்
எமக்கு படிப்பினையாக இருக்கிறது. வரலாறுகள் தான் எம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கிறது என்ற வரலாற்று தத்துவங்களை உணர்ந்தவர்களாக நாங்கள் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் உங்களின் முன் கடந்த கால சில விடயங்களை தான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒருபுறம் இருந்து பெரும் ஒரு நல்லாட்சி ஒன்றை உருவாக்கி இருந்தோம். அந்த ஆட்சி உருவாக்க காரணம் என்ன, உருவாக்கியதனால் பெற்றுக்கொண்டது என்ன, அதை அடுத்து 2019 ஜனாதிபதி தேர்தலே முஸ்லீம் தலைமைகளும் முஸ்லீம் சமூகமும் நடந்து கொண்டதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்டது என்ன, இது மூன்று விடயங்களையும் உரசி பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் 2010 ஜனாதிபதி தேர்தலிலே இறைவனின் ஏற்பாட்டில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வருகின்றார். அவருடைய ஆட்சி காலம் 2015 வரை நீடிக்கின்றது. அந்த ஆட்சி முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம் சமூகம் நாம் இனி ஒருபோதும் மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஆட்சி எங்கள் நாம் வாழ முடியாது என்ற நம்பிக்கை எழுந்திருந்தோம். அதனால் 2015 ஜனாதிபதி தேர்தலிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் ஒரு கூடாரமில் கூடாரமிட்டோம். ஏன் நாம் மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சியை வருத்தோம் என்றால் எமது பள்ளி வாயில்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே உடைக்கப்பட்டது, ஃபர்தாக்கள் கலத்தப்பட்டது, குர்ஆன்கள் எரிக்கப்பட்டது, அழுத்தமாக வேறுபல கலவரங்கள் உண்டாக்கப்பட்டது. இந்த காரணங்களை எல்லாம் வைத்துத்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியாது, மத கலாச்சாரங்களை நிம்மதியாக பின்பற்ற முடியாது என்பதற்காகத்தான் நாங்கள் 2015 ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கு தயாரானோம். அந்த ஆட்சி மாற்றம் செய்வதற்கான காரணம் நாங்கள் உருவாக்குகின்ற ஆட்சியிலே நிம்மதியாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எமது பள்ளிவாயில் உழைக்கப்படக்கூடாது, பர்ராக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. உருவாக்க தயாரானோம். அந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம் அந்த ஆட்சிக்கு சுமார் 12 லட்சம் வாக்குகளை கொடுத்திருந்தோம். எமது தலைமைத்துவங்கள் இரண்டும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருந்தது. அதற்கு மேலாக ஒருபடி சென்று மக்கள் காங்கிரஸ் தலைமை ரிஷாட் மினிஸ்டர் அவர்கள் பல கோடி பணங்களை மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு கொடுத்து தேர்தல் செலவுக்கு கொடுத்திருந்தார். இவ்வாறுபட்ட கைகாரியங்களை செய்துதான் இந்த நாட்டிலே நல்லாட்சி என்ற ஒன்றை கொண்டு வந்தோம். முஸ்லீம்களின் அனுசரணையினால் எம்மை பாதுகாக்கும் இந்த நல்லாட்சி, எம்மை நிம்மதியாக வாழ வைக்கும் இந்த நல்லாட்சி என்று நம்பி இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த நல்லாட்சியிலே முஸ்லீம்களுக்கு என்ன நடந்தது என்பது நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நல்லாட்சியிலே தான் நல்லாட்சி உருவாகி 2016 மஹிந்த ராஜபக்ஷவுடைய முஸ்லிம் பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்திலே ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கத்தக்க 2 தலைமைத்துவங்களும் அமைச்சரவையிலே அந்த நல்லாட்சியில் அமைச்சர்களாக இருக்கும் போது அம்பாறை மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவின் தலைவராக ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போது அம்பாறை மாவட்டத்திலே இறக்காமத்தில் சிறை வைத்தார்கள். நாங்கள் நம்பினோம் எமது காணிகளை பாதுகாக்கும் நல்லாட்சி அரசாங்கம் என்று, சமூகத்தை பாதுகாக்கும் என்று நம்பினோம். ஆனால் முதல் வேளை இறக்காமத்தில் 2016 சிலை வைத்தார்கள். அந்த சிலை வைத்தவர்கள் கோட்டாபாய ராஜபக்சவுடைய அரசாங்கம் அல்ல, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வைக்கவில்லை. நாங்கள் நம்பி வாக்களித்த அரசாங்கம் தான் எமக்கு வைத்து தந்தது. போராடினோம், நியாயம் கேட்டோம். சிலர் கூறினார்கள்
இது பௌத்த நாடு எங்கும் சிலை வைக்கலாம் என்ற நியாயமற்ற வாதங்களை கூறினார்கள். அது மட்டுமல்ல, மரச்சிக்கட்டிலே 3000 ஏக்கர் முஸ்லீம் பிரதேசம், முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து பழகிய 3000 ஏக்கர் காணிகளை வனாந்தரமாக வர்த்தமானி பிரசுரம் வழியானது. 3000 ஏக்கர் காணிகள், முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து பழைய சமூகம், அங்கு இருந்து வாழ்ந்த சமூகம், பாடசாலைகள் மதரசாக்கள் வீடுகள் என்று இருந்த சமூகத்தின் நிலத்தினை வளவினை காணியினை சுமார் 3000 ஏக்கரினை அரசாங்கம் வனாந்தரமாக அறிக்கை விடுகிறது. அதிலும் ஒரு இனத்துவேசமான நடவடிக்கை இடம்பெறுகின்றது. அந்த 3000 ஏக்கர் காணிகளிலும் கிறிஸ்தவ சமூகம் வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட பூங்குளம் என்கின்ற ஒரு பிரதேசத்தை அது மாத்திரமல்ல, இந்த நல்லாட்சியிலே முஸ்லீம் சமூகங்கள் கடந்த ஆட்சியிலே அழுத்தமாக வேர்வள கரவங்களிலே ஆளுபள்ளுவாய்கள் உடைக்கப்பட்டது என்பதற்காக ஆட்சி மாற்றிய சமூகத்தின் நல்லாட்சியிலே சுமார் 106 பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. தெல்தனியிலேயும் திகனிலேயும் சுமார் 30 பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றும் திறக்க முடியாத அளவு 3 பள்ளிவாயல்களை நிரந்தரமாக அடைத்து வைத்திருக்கின்றார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலம். அது மாத்திரமல்ல, சுமார் சிறிதும் பெரிதுமான முஸ்லிம்களுக்கு விரோதமான முஸ்லிம்களின் கடந்து வருகின்ற நிகழ்வுகள் 340 சம்பவங்கள் நல்லாட்சிகளே பதிவாயிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரணிலுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பியாக தேசிய பட்டியல் உறுப்பினராக ரத்ன தேரர் என்கின்ற ஒரு தேரரை கொண்டு இந்த நாட்டை, இந்த முஸ்லீம் சமூகத்தை உசுப்புவதற்காக பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு பல விடயங்களை நல்லாட்சி அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. நாங்களும் ஒருவளை வேணும் பார்த்து கொண்டுதான் இருந்தோம், நாங்கள் ஒருவளை வேணும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தோம். காரணம், நாங்கள் தான் 13,00,000 வாக்குகள் அளித்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தோம், தேர்தல் செலவுக்காக காசுகள் கொடுத்தோம். இவ்வாறு உருவாக்கிய அரசாங்கம் இவ்வாறு செய்கின்ற போது நாங்கள் சற்றேனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமாதானமாக இருந்தோம். மிக பிரம்மாண்டமான இந்த நாட்டிலே தமிழர்கள் விடுதலை புலிகள் என்றால் முஸ்லீம்கள் யார்? இந்த தேசத்தின் பற்றாளர்களாக இருந்தார்கள். அவ்வாறான ஒன்றை களைந்து கறிந்து விட்டு இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் என்றால் குண்டுதாரிகள், தாக்குதல்தாரிகள், கடும் போக்குவாதிகள் என்று சித்தரிப்பதற்காக ஏப்ரல் குண்டு தாக்குதல் என்ற குண்டு தாக்கல் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இடம்பெற்றது. சுமார் இந்த குண்டு தாக்கல் இடம்பெறுவதற்கு 1 மாதத்திற்கு முதல் 90 தடவைகள் இந்தியாவின் ரோ அமைப்பும் இலங்கையின் உளவுத்துறை அமைப்புகளும் 90 தடவைகள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு இவ்வாறான ஒரு சம்பவம் இவ்வாறு நபர்களினால் கிடைப்பது போகின்றது தடுத்து வைத்துக்கள் என்று தகவல் வச்சிருக்கிறோம். இந்த நல்லாட்சி அரசாங்கம் பராமுகமாக முஸ்லீம் சமூகத்தை இந்த நாட்டில் கொண்டுதாரர்களாக கீழ்த்தரமானவர்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் விட்டார்கள். அவர்களின் திட்டங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் கொண்டுதாரிகளாக காட்டப்பட வேண்டும் என்றால் ஐந்தோடைய ஆட்சியில் ஒருபோதும் முடியாது. அமெரிக்காவிலும் இஸ்ரேலும் கைகூலியாக ஏவுகின்ற அவர்களை வைத்துத்தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்களை சீரழிக்க முடியும் என்ற அஜெண்டாவுக்கு கீழே நீயா நானா என்ற பிரதமர் ஜனாதிபதியா என்ற போட்டியின் கீழே பராமராக விடப்பட்டு முஸ்லீம் சமூகம் ஏப்ரல் குண்டு தாக்குதல் மூலம் எதிரிகளாக கொண்டுதாரர்களாக உருவாக்கியிருந்தார்கள். இது உருவாக்கியவர்களையா எமக்கு பாதுகாப்பு தர முடியவில்லையா? இந்த குடும்பத்தில் தரத்து வேண்டியவர்கள் இந்த நாடின் அதிகாரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி பிரதமர் இந்த அதிகாரங்கள் இருப்பவர்கள் தான். அவ்வாறு என்று 90 சொல்லப்பட்டதை ஒரு தலைவர்கள் யோசித்து அதற்கான தீர்வை அளிக்க நாடு இருந்தால் இந்த கொண்டு தாக்கல் நடைபெற்றதை தடுத்திருக்க முடியும். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தலைவர்களை தடுத்திருக்க முடியும். எமக்கு பாதுகாப்பு தரும் என்று நம்பி அரசாங்கம் தான் நம்மை கூட்டுதாரிகளாக காட்டியது. அதற்காகத்தான் நாங்கள் 2 அமைச்சர்களையும் அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு
கொண்டிருந்தோம். இத்தனை எல்லாம் நடக்கின்ற போது எதுவுமே தட்டிக்கட்ட முடியாமல் வாய்ப்பேச்சினால் பாராளுமன்றத்திலே உரையாற்றினார்கள். வெட்டமில்லாமல் எமது கௌரவப்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த கலவரங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் பிரதமர் பதவியை சட்டம் ஒழுங்கு அமைச்சு திறந்து விடுங்கள் என்று எமது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே சொல்ல வைத்தார். நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவ்வாறு பேசுவதற்கான காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மூன்று நாட்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் தன் கையில் வைத்துக் கொண்டுதான் அத்தகைய கலவரங்களும் இந்த நாட்டில் இடம்பெற்றது. அதனால் தான் ஆளும் கட்சியிலே இருந்த முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார்கள், ரணில் அவர்களை பிரதமர் வேலை செய்ய முடிந்தால் செய்யுங்கள், இல்லை வருகிறார்கள். அதுதான் உண்மை காரணம். ரணிலை புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் சஜித்தை தூங்க வந்தார்கள். ரணிலை தூங்கி அறுத்துவிட்டு சுமார் 20 வருடங்கள் ரணிலை ஆட்சியிலே அமர்த்துவதற்காக முஸ்லீம் காங்கிரசின் தலைமையும் முஸ்லீம் காங்கிரசும் ஒரு உபராதமாக செயல்பட்டது. அதன் விளைவாக கடந்த 5 வருடம் 4 வருடங்கள் அதிகாரங்கள் கொடுத்ததனால் தான் ரணிலை இணக்கங்கள், ரணில் என்பவர் யார் என்பதை இணக்கங்கள். அதனால் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலே ரணிலை தூக்கி எறிந்துவிட்டு சஜித்தை பிடித்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் வரலாறுகளிலே இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு எதிர்கட்சிகளே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு அரசாங்கம் என்றால் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியிலே முழு அமைச்சர்களாக, அரை அமைச்சர்களாக, ஆளுநர்களாக, இராஜாங்க அமைச்சர்களாக இருந்த ஒரு ஆட்சி என்றால் இந்த நல்லாட்சி என்கின்ற பொல்லாட்சிகள் தான். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சிகள் இருக்கவில்லை. அவ்வாறு எதிர்கட்சிகள் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு அமைச்சர்களில் இருந்து கொண்டுதான் இந்த இத்தனை கலவரங்களும் இத்தனை முஸ்லிம் விரோத செயல்களும் நடந்தது. பாசித்தனி ஒரு இளைஞனை கொலை செய்தார்கள். இருளா குல தோபிகளை நின்றதற்காக, ஒரு வருடத்திற்கு முன் நின்றதற்காக சிறையில் அடைத்தார்கள். சுமார் கடன் தண்டனையாக 7 வருட சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று தற்போதைய பிரதமர் வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சூளுரைத்தார். அது மாத்திரமல்ல, வெசாக் தினத்திற்காக பிரதமர் அவர்கள் வந்தபோது முஸ்லீம் இளைஞர் ஒருவன் அதனை போட்டோ பிடித்தலாம் என்பதற்காக சிறையில் அடைத்தார்கள். ஹவாயா போட்டதற்காக சிறையில் அடைத்தார்கள். சுப்பா போட்டதற்காக சிறையில் அடைத்தார்கள். தாடி வைத்ததற்காக சிறையில் அடைத்தார்கள். தர்ம சக்கரத்தை ஆடையில் வைத்திருந்ததற்காக சிறையில் அடைத்தார்கள். இவ்வாறு சிறையில் அடைக்கின்ற போதும் கலவரங்கள் செய்கின்ற போதும் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியவர் யார்? நாங்கள் தானே. மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சுமார் 12 லட்சம் வாக்குகள் இந்த நல்லாட்சி போராட்டம் ஏற்படையிலும் எங்களை பாதுகாருங்கள், மஹிந்தவுடைய ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நல்லாட்சியில் அவர்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று தானே வாக்குகள் வழங்கியிருந்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனால் பாதுகாத்தார்களா? வெறும் துப்பாக்களும் தொப்பிகளும் தாரிகளும் போன்றவர்களை குண்டுதாரிகளாக சித்தரித்து சிறையில் அடைத்தார்களே, என்ன வகை நியாயம் என்பதை அரசாங்கத்திடம் கேட்க பக்கத்து தலைமைக்கு வந்து அமைச்சரவர்களை அளவு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறான தலைவர்களை நாங்கள் ஒருபோதும் நம்ப முடியாது. அவர்கள் தான் இந்த சம்பத்தின் சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சொல்லெல்லாம் துன்பங்களை தந்து இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தை விடுதலை குண்டுதாரிகளாக, கடுப்போக்குவாதிகளாக உச்சகட்டம் தொடவைத்து தேசிய அரசியலில் மாத்திரமன்றி உலகளாவிய அரசியலிலே உலக நாடுகளிலே முஸ்லீம்கள் இளைஞர்கள் இருக்கின்றவர்கள் குண்டுதாரிகள் என்ற செயலை கொண்டு சேர்ந்தது, கொண்டு சேர்த்தது என்ன நல்லாட்சியார் சங்கம் தான். அந்த நல்லாட்சியார் சங்கத்துக்குத்தான் நாங்கள் வாக்களித்து உருவாக்கியிருக்கோம். எமது உயிரில் அவர்களை கக்கரை இல்லை, ஆனால் எமது உரிமைகள் வேண்டும். எமது வாழ்வில் அவர்களை கக்கரை கிடையாது, ஆனால் எமது வாக்குகள் மாத்திரம் வேண்டும். இதுதான் இன்று என்று நம்முடைய தலைமைகளின் நிலைமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் பாடுகின்ற சிறுபான்மை சமூகம் தமிழ் சமூகம், தமிழ் சமூகம் 2015 தேர்தலில் எவ்வாறு தீர்மானத்தை எடுக்கின்றது என்பது ஒவ்வொரு
முஸ்லிம் மகளுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம் அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு முஸ்லிம் தலைமைக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். 2010 பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் என்பது முஸ்லிம்களுக்கு கலவரங்களை காட்டினோம், பள்ளிகளை காட்டினோம். ஆனால் தமிழர்களுக்கு ஆட்சி மாற்றம் என்பது பள்ளிகளையோ கோவில்களோ அல்ல. 30 யுத்தத்திலே வென்று தந்தவர் அவர்கள் இன அழிப்பு என்கிறார்கள். எமது சமூகத்தை சீரழித்தவர் என்கின்றார். இவரை விட்டு கலப்ப வேண்டும் என்ற பெரும் கோஷத்துடன் தமிழர்கள் நாட்டில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான தேர்தலாக 2015 அமைந்தது. தமிழ் தலைமையில் ஒருபோதும் மைனர் அதிபத்தியர்களுக்கு வாக்களிக்க என்றாலும் மக்கள் வாக்களிக்க தயார் இல்லை என்று தெரிந்து மக்கள் எல்லாம் மைத்திரிக்கு வாக்களிப்பதற்கு தயாரான போது தமிழ் தலைவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மைத்திரி பால சிறிசேன அவர்களுக்கும் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டும், அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்றார்கள். எம்மை விட அந்த ஆட்சியை மைந்தவுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு தமிழ் சமூகம் தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் நிபந்தனை ஆதரவு வழங்கவில்லை. அவர்கள் சுமந்தனையாகவும் சம்பந்தனையாகவும் யாழ்ப்பாணத்திற்கே வர சொல்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சுமார் 2-3 என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒப்பந்தங்கள் செய்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருந்தால் நீண்டகால யுத்தத்தினால் எமது சமூகங்கள் வீடுகள் என்று காணிகள் என்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு 2,00,000 வீட்டு திட்டங்கள் வடமாகாணத்தில் கட்டித்தர வேண்டும் என்று ஒப்பந்தம் முதலாவது செய்கிறார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு 4 பக்கங்களும் தடவை இருக்கின்றது. ஆனால் தொழில் செய்வதற்கான எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. ஒப்பந்தம் செய்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகளை இல்லாமல் செய்தது தொடர்பும் இராணுவ முகாம்கள் யாழ்ப்பாணம் வடமாகாணங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை இல்லாமல் செய்திட வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியாவிலும் கடன் தொடர்புடன் இருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் கொழும்பு விமான நிலையத்துக்கு செல்ல வந்தாயில் 400 கிலோமீட்டர் வாழ வேண்டும். அவ்வாறு ஒரு சூழ்நிலையை இல்லாமல் ஆக்கிவிட்டு யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு சர்வதேச விமான நிலையம் ஒன்று செய்து தர வேண்டும் என்கிறார்கள். யாப்பு மாற்றம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். விடுதலை கைதிகளை அரசியல் விடுதலை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கிறார்கள். இவ்வாறான பல அம்ச கோரிக்கைகளுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள் சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும். 2017 வெற்றி அளித்தது. சுமார் 2,00,000 மொழிகள் கேட்டிருந்தார்கள். 110,000 மொழிகள் வடமாகாண மக்களுக்கு 2020 கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. 7 மீன்பிடி துறைமுகங்களில் 2 துறைமுகங்கள் திறக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எல்லோரும் அறிந்த 2,600,000,000,000 செலவிலே செய்யப்பட்ட பலாலி விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுமார் வடமாகாணத்திலே இருக்கின்ற இராணுவ முகாம்கள் 98 இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் 29,000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் பிரதேசங்களிலே. ஆனால் இத்தனையும் செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எம் முஸ்லீம்களை போன்றோ எமது தலைமைகளை போன்றோ நிபந்தனை அல்லாத ஆதரவு கொடுக்காமல் நிபந்தனை கொடுத்தது மாத்திரமல்லாமல் ஆளுங்கட்சியிலே அமைச்சரவை இருக்கவில்லை, எதிர்கட்சியில் இருந்து கொண்டுதான் அத்தனையும் சாதித்தார்கள். எதிர்கட்சியில் இருந்து கொண்டுதான் சாதித்தார்கள். ஆனால் முஸ்லிம் தலைமைகள் எல்லாம் 21 பாராளுமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டோ அமைச்சர்களாக இருந்து கொண்டோ முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க முடியாத கையாளர் அரசுகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் தமிழ் தலைமைகளுக்கும் முஸ்லிம் தலைமைகளுக்கும் இடையிலான வித்தியாசமாக காணப்படுகிறது. தமிழ் சமூகத்தை மிக நேர்த்தியாக வழி வகுத்து செல்கிறார்கள் தமிழர்களின் தலைமைகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள். ஆனால் நாங்கள் நம்புகின்ற நாங்கள் வாக்களிக்கின்ற நாங்கள் வாக்களி அமைச்சரவை அமைச்சராக இருக்கின்ற தலைமைக்கு வந்தால் கட்சிகளை பாதுகாக்க இருக்கின்றார்கள், அவர்களை அமைச்சு பதவிகளை பாதுகாக்க இருக்கிறார்கள். மக்களின் தேவைகளையோ மக்களையோ பாதுகாப்பதற்கு அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஒப்பந்தம் செய்த நிபந்தனை கூட 2015 ஆதரவு கொடுக்க முடியும்.
முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் தலைமைகளினால் நிபந்தனை வைக்க முடியாது. எமக்கு இந்த நாட்டில் காணி பிரச்சனைகள் இல்லையா? இந்த நாட்டிலே எமக்கான பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? எமக்கு உரிமை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகள் இல்லையா? மத கலாச்சாரங்களை இலவாக பின்பற்றுவதற்கான அடிமல் இல்லையா? எல்லாவற்றையும் சமூகத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உரிமை சம்பந்தப்பட்ட அத்தனைகளையும் அபிபெற்றுப்பட்ட அத்தனைகளையும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இதுதான் முஸ்லிம் தலைமைகள் நாங்கள் நம்பிய மாதிரி. அது மாத்திரமல்ல, நல்லாட்சி அரசாங்கத்திலே இவ்வளவும் பட்டுவிட்டு கடைசி 2019 தேர்தல்களில் 2019 தேர்தல்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே தெற்கு அரசியலோ மத்திய அரசியலோ கொழும்பு மாவட்ட அரசியலிலே நிலைமைகள் புரியாமல் குண்டு சட்டிக்குள் குதிரையோடைய வண்ணம் முஸ்லிம் பிரதேசங்களில் கிழக்கு மாகாணங்களில் வந்து கொண்டு நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்களை ஜனாதிபதியாக்கும் நீங்கள் வாக்களித்தால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்று அடித்து கூறினார்கள். சாதாரண அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும், வர முடியாது என்று. நாங்கள் இதே இடத்திலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இதே இடத்திலே மேடை அமைப்போம், இதே இடத்திலே பேசுவோம், வர முடியாது. காரணம், 2015 ஜனாதிபதியாக வருவதற்கான காரணம் 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 மைத்திரிபால சிறிசேன அவர்கள் பிரிந்து கொண்டு மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தார், இணைந்தார், அந்த கூட்டணியில் இணைந்தார். அதனால் தான் அவர்கள் வெற்றிவாக சூடினார்கள். ஆனால் 2015 தனியாக கேட்கிறது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கொண்டார். ஆக இரண்டு தாக்கங்களின் மூலம் ஐக்கிய தேசிய முன்னணியின் வாக்குகள் பாரிய சரிவு ஏற்படப்படுகின்றது. ஏப்ரல் குண்டு தாக்குதல் மூலம் பெரும்பான்மை சமூகம் பலமான ஆட்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது. இவ்வாறான பெரும் காரணங்களினால் பெரும் வாக்குகளினால் இந்த நாட்டில் மீண்டும் மஹிந்த என்கின்ற ஆளுமையிலே தலைமையிலே அவருடைய சகோதரர் கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வருவார்கள் என்பது யாருக்குமே எல்லோருக்குமே தெரியும். ஆனால் முஸ்லிம்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டார்கள், மக்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டார்கள். இங்கு வந்து கூக்குரல் விட்டார்கள், சஜித்தான் ஜனாதிபதி வருகின்றார் என்று. எந்தளவு அவர்களுடைய பிரச்சாரங்கள் போனது என்றால், மஹிந்தவுக்கு ஆதரிக்கின்ற ஒரு முஸ்லிம் காபீர் மஹிந்தவுக்கு வாக்களித்தால், கோட்டாபாயவுக்கு வாக்களித்தால் அவன் முஸ்லிம் அல்ல என்கின்ற அளவு அவர்களின் பிரச்சாரம் முஸ்லிம் பிரதேசங்களிலே ஊடுவிருந்தது. யாரும் உண்மைகளை சொல்ல முடியாது. உண்மையை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையிலும் இல்லை. உண்மையை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. காரணம், அவர்களுடைய மனதுகளை தலைமைத்துவங்களை நம்பியதன் காரணமாக மனதை புரட்டி இருந்தார்கள். கற்பனையிலும் கூட கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியாது என்று கணக்கு மூலமும் வார்த்தைகள் மூலமும் அரசியல் கோட்பாடுகளின் மூலமும் பிழையான வாதத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? சுமார் வரலாறுகளிலே இல்லாத அளவோ, அரசாங்கத்திலே இல்லாத அளவோ 13,00,000 வாக்குகளினால் கௌரவ கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்றார். சம்மாந்துரையின் தொகுதியிலே 7,000 மேற்பட்ட வாக்குகள் விழுந்தது. ஆனால் அன்று சம்மாந்துரையின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். வெறும் சம்மாந்துரை பிரதேச அவைக்கு உட்பட்ட 1,500 வாக்குகள் விழுந்திருந்தது. அந்த 1,500 வாக்கு போட்டவர்களும் இந்த ஊரில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தார்கள். சம்மாந்துரையே ஒட்டுமொத்தமாக வீட்டுக்குள் இருந்தது. காரணம், நாங்கள் இந்த நாட்டில் பிழையான வரலாற்று தகவலை வரலாற்று தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் முஸ்லிம்களின் வாக்குகள் என்று தமிழர்களின் வாக்குகள் என்று பெரும்பான்மை தனித்த பெரும்பான்மை வாக்குகளின் மூலம் இந்த நாட்டில் ஜனாதிபதி வந்துவிட்டார் எமது நிலைமைகள் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் இந்த நாட்டின் தலைமைகளும் சிந்தித்துக் கொண்டு வீட்டில் இருந்தார்கள். இதைத்தான் கத்தி கத்தி சொன்னார்கள் முஸ்லிம் தலைமைகள் எல்லாம்.
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு காரணம் இருக்கின்றது. நாங்கள் தலைவர்களை கண்மூடித்தனமாக நம்புகின்றோம். தலைவர் ஒருவர் பிழை செய்தாலும் பிழை இல்லை என்று வாதிடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு நடுநிலை சமூகம் என்றார்கள். காரணம் ஏன் நடுநிலை சமூகம் என்றார்கள் என்றால், இஸ்லாத்திலே மது என்பது ஹலாலாக்கப்பட்டிருந்தது. தொழுகும் போதும் மதுவை அறிந்து கொண்டு சஹாபாக்கள் தொழுதார்கள். உடனடியாக குர்ஆன் வசனம் இறங்குகிறது, இன்றிலிருந்து மது தடையாக்கப்படுகின்றது என்றவுடன் மக்காவிலே மதுவெல்லாம் ஓடியது. காரணம் நபியின் சமூகம் ஒரு நடுநிலை சமூகம், பிழை செய்திருக்கின்றார்கள். குர்ஆன் வசனம் இறங்கியது, அன்றிலிருந்து மதுவை ஹலாலாக்கி கொண்டு வீடுகளிலே இருந்த மதுக்களை கொண்டு பாதைகளிலே உடைத்தார்கள். தேவையில்லை. இதுதான் நடுநிலை சமூகம். பிழை ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது சரி என்று உணர்ந்தால் திரும்பி விட வேண்டும் சரி என்பால். ஆனால் தலைவர் பிழை செய்தாலும், தலைமைத்துவங்கள் பிழை செய்தாலும், அதனை சரியாக்க காட்டுவதற்காக முற்படுகின்ற இளைஞர்களும் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த சமூகத்தின் சீர்கேடுகள். இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட முடியாது. இதுதான் உண்மை. அவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு இளைஞர்களும் சமூகமும் வந்தால்தான் நாங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் அரசாங்கம் நிம்மதியாக உருவாக்கப்பட வேண்டும் சிந்திக்க முடியும். இல்லை என்றால் இன்னும் இன்னும் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கனவு கனவில் கணக்கு காட்டுகின்றால் சாத்தியமே கிடையாது. காரணம், 20 வருடங்கள் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைமை, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து மைந்த அவர்களை முஸ்லீம்களின் எதிரியாக காட்டியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இன்னும் ஒரு வரலாற்று தவறை செய்துவிட்டார். இந்த நாட்டின் ஆசியாவின் ராஜதந்திரியாக அரசியலில் வர்ணிக்கப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்த்திருக்கின்றார். அவரை எதிர்த்துவிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இன்று தயாகமகே கூறுகின்றார், ஆக கூட இனவாதிகளை கொண்டதும் இந்த ஐக்கிய தேசிய கட்சிகளை பிரித்தது முஸ்லீம் காங்கிரஸ் தான், முஸ்லீம்கள் தான் என்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுகின்றார், முஸ்லீம்கள் முதுகில் குத்தியதால் தான் ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற பெரும் ஓர் வரலாற்று சிறப்பு மிக்க தேசிய கட்சி என்று இரண்டாக பிளவு பெற்றுள்ளது என்று. 20 வருடம் மஹிந்தையை எதிரியாக காட்டியனர், மஹிந்தவும் எதிரியாக அவர்களை பார்த்தார். இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் எதிரியாக்கி இருக்கின்றார் முஸ்லிம் சமூகத்தில். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும் ஆளுமைகள், நீண்டகால வரலாறு கொண்ட அரசியல் தலைவர்களை முஸ்லிம்களின் எதிரிகளாக காட்டிக்கொண்டே இருப்பதால் முஸ்லிம் காங்கிரசினுடைய அரசியலாக நீண்டகால அரசியல் வழியாக இருக்கிறது. மஹிந்தை எதிரியாக காட்டினார், இப்போது சஜித்தை ரணிலை எதிரியாக காட்டுகின்றார், இப்போது சஜித் தான் தமது வேட்பாளர் என்கின்றார். ஆனால் 2019 ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யார் நான் ஜனாதிபதி ஆனால் யார் பிரதமர் என்று சொல்லவில்லை. ரணில் விக்ரமசிங்க அவரை பிரதமராக கொண்டு வருவதற்கு சற்றே விருப்பம் கிடையாது. அவர் சூசகமாக கூறின அந்த சமூகத்திற்கு, நான் ஜனாதிபதியாக வந்தால் யார் பிரதமராக இருப்பார் என்பதை ஒரு மேடையிலே கூறினார். என்னுடைய கொள்கைகள் எல்லாம் பாட்டாளி சம்பிக்க ரணவிக்கு என்கின்ற இள உரிமையின் கட்சியின் தலைவருடைய கொள்கையாகத்தான் இருக்கும் என்றிருந்தார். பாட்டாளியை பிரதமராக கொண்டு வருவதற்காகத்தான் அவர் உள்ளத்திலே பூட்டி இருந்தார். அவ்வாறான ஒரு கொடூர சம்பவம் இந்த முஸ்லிம் நாட்டிலே இடம்பெற்றிருந்தால் இவர்கள் மேடையிலே கூறினார்கள், கோட்டாபாய வந்தால் மியன்மராக மாறும், பர்மாவாக மாறும், முஸ்லிம்கள் இனப்படுகொலை செய்யப்படும், முஸ்லிம்கள் இன ஒதுக்கல் செய்யப்படும், இன அழிப்பு செய்யப்படும் என்றும், இதுவெல்லாம் இடம்பெற்றிருக்கும் பிரதமராக ஜனாதிபதியாக சஜித் வந்து பிரதமராக பாட்டாளி சம்பிக்கிறன அவர்கள் வந்திருந்தால். ஏனென்றால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களிலும் இந்த நாட்டின் ஒரு எதிரி இருக்கும் என்றால் மூளைப்பழத்துடன் முஸ்லீம்களை குன்றச் செய்து இந்த நாட்டை தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டுமா இருந்தால் அது பாட்டாளி சம்பிக்கிறனவர்கிற ஒரு தாய் எதிரியாக தண்டிக்க முடியும். சுமார் 12 வருடங்களுக்கு முன்னரே அல் கைதா அல் ஜிஹாத் என்கின்ற புத்தகத்தை எழுதி முஸ்லீம்கள் இந்த நாட்டின் வாழுகின்ற முஸ்லீம்கள் எதிரிகள், கிழக்கிலே கிழக்கிஸ்தானை உருவாக்க போகிறார்கள், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 500 பிக்குகளை கொலை செய்தவர்கள், இந்த நாட்டில் சிறிது காலம் சென்றால் இது முஸ்லிம் நாடாக மாற்றுவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் என்று புத்தகத்தை எழுதி பல்கலைக்கழகத்தின்
வேந்தர்களிடமும் பல்கலைக்கழக மாணவர்களிடமும் பௌத்த பிக்களிடமும் கொடுத்து மூளை செலவை செய்தார். முஸ்லிம்கள் எதிரிகள், இந்த நாட்டில் அழிக்கப்பட வேண்டியவர், நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டியவர்கள் என்று. அதன் மூலம்தான் ஒவ்வொரு சிங்கள வீடுகளிலும் இந்த புத்தகத்தை கொண்டு சேர்த்தார்கள். முஸ்லிம்களை மூளைப்பழத்துடன், முஸ்லிம்களை அரசியலில் இருந்து, முஸ்லிம்களை இருப்புகளில் இருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் சிங்களவர்களில் முஸ்லிம்களை எதிரியாக காட்ட வேண்டிய நடவடிக்கைகளை கச்சிதமாக செய்து முடித்தவர் தான் பாட்டாளி சம்பிக்கரணக்கு அவர்கள். இன்று அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பெருமூர் சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் தலைமைகளை நம்பி பயணிக்க முடியாது. ஏனென்றால் 20 வருடங்கள் தலைவர்களை நம்பி நாங்கள் பயணித்ததால் தான் இன்று குண்டுதாரர்களாக தெருவில் நிற்கின்றோம், நம்பிக்கை துறவர்களாக தெருவில் நிற்கின்றோம், நன்றி கட்டவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு கிடைக்குமா என்ற பெரும் வினா இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், தலைமைகள் எடுத்த முடிவுகளின் பாலாக நாங்கள் சென்றிருக்கின்றோம். முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற பெரும் இயக்கம் வருவதற்கு முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் சுதந்திர கட்சியும் தான் இருந்தது. அதன் மூலம் அரசியல் பயணம் செய்தோம். சம்மாந்துரையின் பி.ஏ. அப்துல் மஜித் என்கின்ற பெரும் ஆளுமை, 32 வருடங்கள் 100 இலக்க பாராளுமன்ற ஆசனத்தை அலங்கரித்த பெரும் ஆளுமை ஐக்கிய தேசிய கட்சியினூடாக அரசியல் செய்து சம்மாந்துரை அபிவிருத்தி செய்தார், சமூக பாதுகாப்பை மேற்கொண்டார். டாக்டர் பதியுதீன் மஹமூத் என்கின்ற பெரும் கல்விக்கு வித்திட்ட இன்று முஸ்லிம் சமூகம் பல்கலைக்கழகத்திற்கும் கல்வியிலே முன்னேறி இருப்பதற்கும் காரணமாக இந்த பதியுதீன் முகமது அவர்கள் சுதந்திர கட்சிகளே இடதுசாரிகளை கொண்ட சுதந்திர கட்சி எதிரது அரசியல் பயணத்தை மேற்கொண்டுதான் இன்று நாங்கள் முஸ்லீம் பாடசாலை, முஸ்லீம் மௌலவிகள் ஆசிரியர்களாக, முஸ்லீம் அதிபர்களாக, விடுமுறை நோன்பு விடுமுறை, ஹஜ் விடுமுறை, முஸ்லிம்களுக்கான தனி பல்கலைக்கழகம், சட்டக்கல்லூரிகள் என்று இந்த நாட்டிலே உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் அவர். இவ்வாறு தேசிய கட்சியிலே இருந்து கொண்டு எம் சமூகத்தை பாதுகாத்த தலைமைகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகளை பின்பற்ற வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், சிறுபான்மை கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் உருவாவதற்கான காரணம் எம்முடைய பிரச்சனையை பேசுவதற்காக ஒரு கட்சி வேண்டும், அதுதான் காரணமாக இருந்தது. பல காரணங்கள், மிக பிரதான காரணம், எம்முடைய பிரச்சனையை பேசுவதற்காக எமக்கு ஒரு கட்சி போடும், எமக்கு ஒரு தலைமைத்துவம், அவ்வாறு எமக்கு ஒரு இடம் கிடைக்கும் எமது பிரச்சனையில், முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சனையை பேசுவதற்கு. ஆனால் அதனை இழந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக, ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அடையாளம் செய்கின்ற முதல் பிரச்சார மேடை காலி முகத்திடலில் நடக்கின்றது. அந்த மேடையிலே முஸ்லீம் காங்கிரசின் தலைமையும் மக்கள் காங்கிரசின் தலைமையும் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். அவர்கள் பிரமாதிரிகளின் வரிசையிலே வாசிக்கப்படவும் கூடவில்லை. காரணம், பாண்டாளி சம்பிக்கிறன் வாசிக்க கூடாது என்றார். முஸ்லீம் காங்கிரசின் தலைமைக்கு 5 நிமிடங்கள் பேச அனுமதித்தார்கள். ஆனால் மக்கள் காங்கிரசுடைய தலைமையை அந்த மேடையில் பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை. காரணம், அவர் பேசினால் பெரும்பான்மை சமூகம் கலைந்துவிடும், பிரச்சனை உருவாகிவிடும், நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அந்த மேடையிலே, அந்த பெரும் மேடையிலே பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற மேடையிலே அனைத்து தலைமைத்துவங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பேச நேரம் கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் வாக்களிக்க சஜித் பிரேமதாசாவின் மேடையிலே ரிஷாட் அவர்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை. அன்றோடு இந்த முஸ்லிம் சமூகத்தின் தனி கட்சியின் தேவை முடிந்து விட்டது. அவருடைய பேச்சு உரிமையை அவர் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரை தலைவராக நம்பி நாங்கள் வாக்களித்தால் இந்த சமூகத்தின் உரிமையை எவ்வாறு பெற்று தருவார், எவ்வாறு தலைவராக இருந்து கொண்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பார்? அவரின் பேச்சுரிமையை அந்த முறையில் பெற்றுக் கொள்ள முடியாத தலைமைத்துவங்களை நம்பி நாங்கள் இன்னும் இன்னும் பயணிக்க முடியாது, இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது. தேசிய அரசியலே தேசிய கட்சிகளூடாக இணைந்து செல்வதால் தான் இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் பெரும்பான்மை சமூகத்தை இன்னும் நம்புகிறது, ஆளும் கட்சி இன்னும் நம்புகிறது. மஹிந்த ராஜபக்சே கட்சியை ஆதிப்பதன் மூலம் நீண்டகால எதிரிகள் அல்ல, இன்று மக்கள் விழித்துக் கொண்டார்கள், முஸ்லீம் சமூகம் விழித்துக் கொண்டது. தலைமைகளை நம்பு ஏமாந்த அரசியை கைவிட்டு விட்டு எம்முடன் இணைந்து பயணிக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த நாடு நிம்மதியாக இருந்தால் தான் இங்கு நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த நாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் பலமான ஆட்சி வேண்டும்,
பலமான ஆட்சி வேண்டும் என்றால் ஜனாதிபதி ஒரு கட்சியிலோ பிரதமர் ஒரு கட்சியிலோ அமைப்பட்டால் அது பலமற்ற ஆட்சியாக மாறும் என்பது கடந்த நல்லாட்சி அரசாங்கம் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அவ்வாறு ஒரு நிலை இல்லை நிலையினை உருவாக்காமல் இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு நாங்கள் வாக்களிப்பதனால் இந்த நாட்டின் ஆளுமை மிக்க தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை இந்த நாட்டில் மீண்டும் பிரதமராக உருவாக்கி சம்மாந்துரையின் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக சம்மாந்துரையின் தேவை உணர்ந்தவனே, ஏழைகளின் தேவை உணர்ந்தவனே, ஊரின் அபிவிருத்திகளை உணர்ந்தவனே, ஊரனுடைய முன்னேற்ற பாதையை உணர்ந்தவனே, இளைஞர்களின் தேவை உணர்ந்தவனே, ஏழைகளின் அரசியல் வாதிகளின் வழிகாட்டக்கூடியவர்கள், அரச தொழில் செய்கின்றவர்களின் தேவை உணர்ந்தவர்கள், இவ்வாறு ஒட்டுமொத்த சம்மாந்துறையின் தேவைகளையும் அதற்கான சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை என்று நாங்கள் களமிறங்கியிருக்கின்றோம். காரணம், நாங்கள் அரசியல் அதிகாரங்கள் மாகாண சபை என்றும் தவிசாளர்கள் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் ஏதோ ஒரு வகையில் வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தியவர்கள் தான் சம்மாந்துறையின் ஏனைய மூன்று வேட்பாளர்கள். அவர்கள் இருந்து கொண்டு சம்மாந்துறையில் என்ன செய்தார்கள் என்றால் எதுவுமே இல்லை. நிரந்தர ஒரு வியோஜியை கொண்டு வர முடியாத கையாளாத அரசியலை செய்தவர்களை புறக்கணித்து சம்மாந்துறையின் பெரும் ஆளுமையாக வளர்ந்து வருகின்ற எங்களுடைய கௌரவ வேட்பாளர் அஸ்வர் உதுமாலப்பை அவர்களை நாங்கள் ஆதரிப்பதன் மூலம் அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லீம் சமூகத்தில் பாரிய மாற்றம் ஏற்படுத்திருக்கின்ற தேசிய தகவலையும் கொடுத்து சம்மாந்துறையின் ஒற்றுமையையும் கொடுத்து சம்மாந்துறையின் அபிவிருத்தியையும் எமது சமூகத்தின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும் என்றால் கௌரவ அஸ்வர் உதுமாலப்பை அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். தேர்தலுக்கு மட்டும் வந்து இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் 2020 நமது மண்ணின் விடிவுக்கான நமது வாக்கு. திகாமடுள்ள மாவட்டம் மொட்டு சின்னம் முதலாம் இலக்கத்தில் அஸ்வர் உதுமாலப்பை அவர்களை அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம், வெற்றி பெறச் செய்வோம். தன்னம்பிக்கை தளராத தலைமகன், 100க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய செயல் வீரன், எண்ணற்ற பாதை அபிவிருத்தி, இலவச மின்சார வழங்கல், நீர் இணைப்பு, அதிக நேரம் பேச மாட்டேன். காரணம், தம்பி அரபாத் அவர்களுடைய காத்திரமான பேச்சு என்னை ஆட்கொண்டு விட்டது. இளைஞர்கள், நாங்கள் சிந்திக்கின்றோம், இந்த சம்மாந்துறை மண்ணை நாங்கள் ஒரு எழுச்சிமிக்க நகராக மாற்றி அமைப்போம், அதனூடாக எங்களுக்கான பிரதிநிதியை நாங்கள் பெற்றெடுப்போம் என்கின்ற அந்த ஆக்ரோஷமான வார்த்தைகளும் வரிகளும் இந்த சம்மாந்துறை மண்ணிலே கலந்திருக்கின்ற காற்றில் சங்கமமாகிவிட்டது. நான் நினைக்கின்றேன், நான் இந்த மேடையில் இதற்கு முன்னரும் ஒரு தடவை உங்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கின்றேன். அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் இங்கு இருப்பீர்களானால் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து எமது தற்போதைய வேட்பாளர் கௌரவ அஸ்பர் உதுமாலபை அவர்களுடைய தலைமையிலே நடந்த அந்த கூட்டத்திலே நான் தலைமை உரையாற்றியிருந்தேன். அப்போது பல விடயங்களை சகோதரர் அரபாத் பேசுவதை போன்று நான் உரத்த குரலிலே பேசியிருந்தேன். அப்போது இங்கே ஏராளமான சகோதரர்கள்
விட்டிருந்தார்கள். என் மனதிலே ஒரு எண்ணம் உருவானது. இளைஞர்கள் மத்தியிலே வாரான ஒரு காத்திரமான உரையை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி உருவாகி அந்த எழுச்சியின் ஊடாக சரி எது பிழை எது என்கின்ற யதார்த்த பூர்வமான விடயங்களை அவர்கள் ஆராய்ந்து சரியான ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அந்த தேர்தலிலே கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை இந்த சம்மாந்துர மக்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரிப்பார்கள் என்கின்ற இந்த நம்பிக்கை என்னிடத்திலே இருந்தது. இருந்தாலும் கணிசமான வாக்குகளை நீங்கள் வழங்கி இருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்தவனாக இந்த கூட்டத்திலே வந்து சிறப்புரையாற்றுவதற்காக இருக்கக்கூடிய கல்முனை மறுமலை சுமன்றத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் நசீர் ஹாஜி அவர்களே, அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய கட்சி காரியாலயத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் சகோதரர் நௌஃபர் அலி அவர்களே, அதே போன்று இந்த பிராந்தியத்தினுடைய இளைஞர் அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் சகோதரர் அரபாத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, நண்பர்களே, வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கின்ற முகமனை கூறியவனாக சில விடயங்களை பேசிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளோடு எங்களுடைய தலைவர்கள் இங்கே எங்களுக்கு பிரசன்னமாகி இருந்தார்கள். இப்பொழுது ஒரு பொது தேர்தல் வந்தவுடன் தங்களிடத்திலே வார்த்தை பஞ்சம் ஏற்பட்டு மக்களை எவ்வாறு குழப்புவது அல்லது மக்களிடத்திலே எவ்வாறான ஒரு போலியான பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அதனூடாக மக்களிடத்திலே ஆணையை பெற்று மீண்டும் அதிகாரத்தில் அமர்வது என்கின்ற மிகப்பெரிய குழப்பத்திலே அவர்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏறத்தாழ 14 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளால் சற்றேனும் யாரும் எதிர்பார்த்திட முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை பொதுஜன பெரமுன பெற்றது. அந்த வெற்றியின் பின்னணியில் சிறுபான்மை சமூகமாக குறிப்பாக முஸ்லிம் சமூகம் நாங்கள் ஆழ்ந்த கவலையிலும் சிந்தனையிலும் அந்த இரவை நாங்கள் கடத்தினோம். காரணம், எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இந்த மண்ணிலே இந்த இடத்திலே நாங்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் தெளிவாக சொன்னோம், 85% சிங்கள மக்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை விடுதலை புலிகளால் கூட தோற்கடிக்க முடியாத அந்த தலைவரை ஒருபோதும் அந்த மக்கள் தோற்கடிக்க போவது கிடையாது. வெறுமனே 15% இருக்கக்கூடிய சிங்கள மக்களோடு 25% இருக்கக்கூடிய தமிழ மலையகம் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாக்களித்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் ஜனாதிபதியாக முடியாது என்கின்ற இதே வதனத்தை நான் இந்த இடத்திலே உரத்து நான் கூறியிருந்தேன். அல்ஹம்துலில்லா, அந்த வார்த்தை வெற்றி பெற்றிருக்கின்றது. நான் இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பல்வேறுபட்ட வேட்பாளர்களை நமது மண்ணிலே இறக்கி இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே சௌர் அரபாத் அவர்கள் கூறியது போன்று பி எம் மஜித் அவர்கள் தொடக்கம், கல்முனையிலே எம் சி அகமத், எம் எம் முஸ்தபா போன்றவர்கள் தேசிய கட்சிகளின் ஊடாகத்தான் எங்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த வரலாறு இருந்தது. அதன் பின்னர் 86ஆம் ஆண்டு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவர்களெல்லாம் பேசா மடந்தைகளாக பாராளுமன்றத்திலே சோக்கசிலே வைத்த பொம்மைகளை போன்று எதுவுமே பேசாமல் மௌனிகளாக இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்காக பேசுகின்ற
ஒரு ஒளிச்சி குரலை நாங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் அரும்பாடுபட்டவர்கள். என்னை விடவும் வயதிலே மூத்த எங்களுடைய நசீர் ஹாஜியார் போன்ற வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வாறான வரலாற்று பின்னணியிலே எவ்வளவு உயிர்கள் சேதமாகி இருக்கிறது, எவ்வளவு உடைமைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம், எத்தனை பேர் நோன்பு நோற்றிருக்கின்றோம், அதற்காக எவ்வளவு அடிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், எவ்வளவு அவமானங்களையும் அசிங்கங்களையும் நாங்கள் சுமந்து இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. உண்மைதான். இன்று என்ன நடந்திருக்கிறது? அன்று தலைவர் அஷ்ரப் அவர்கள் மூன்று வேட்பாளரை நிறுத்துவார். அந்த மூன்று வேட்பாளருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்தோம். அந்த மாமனிதருடைய தலைமையிலே அந்த மூன்று பேரும் செல்லுவார்கள். எங்களுடைய உரிமைக்காக பாராளுமன்றத்திலே சிங்கள பௌத்த மிதவாத கட்சிகளுடைய தலைவர்களோடு வாக்குவாதமிட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் தொழில் வாய்ப்புகளையும் ஏனைய பல விடயங்களையும் பெற்றுத் தருவதிலே மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார். அவருடைய துரதிருஷ்டவசமான மறைவு, அந்த மறைவுக்கு பின்னர் முஸ்லிம் காங்கிரஸை ஒட்டியதாக பல போட்டோ கோப்பி அரசியல் கட்சிகள் உருவாகின. இன்று அந்த போட்டோ கோப்பி அரசியல் கட்சிகளால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது என்றால், ஏறத்தாழ அம்பாறை மாவட்டத்திலே 5,03,000 மேற்பட்ட வாக்குகள் தான் இம்முறை பதிவான வாக்குகள். அதிலே குறிப்பாக 3,20,000 அளவுக்கு முஸ்லிம்கள் தகுதி பெற்றிருப்பார்கள். இந்த வாக்குகளின் அடிப்படையில் 28 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரர் அஸ்பர் உதுமா லப்பை, அதே போன்று எங்களுடைய கல்முனை தொகையினுடைய வேட்பாளர் மயன் முஸ்தபாவினுடைய மகன் ரிஸ்லி முஸ்தபா, அதே போன்று தேசிய காங்கிரசிலே 10 ஆசனம் வழங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே 10, அதே போன்று டெலிபோனிலே 6, எல்லாம் மொத்தமாக 28. இந்த 28 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை மூன்று பேரை நிறுத்தி கேட்டால் நாங்கள் அமோக வெற்றி அடைய முடியும். ஆனால் என்ன செய்வது, எங்களுடைய சமூகம் இன்று பிளவடைந்து காணப்படுகிறது. அதற்காக நாங்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இன்று பல அரசியல் கட்சிகளின் உருவாக்கத்தினால் பல இளைஞர்கள் வழிதவாரி பல அரசியல் கட்சிகளுடைய தலைமைத்துவங்களுடைய போலி பிரச்சாரங்களுக்கு பின்னால் சென்று தங்களுடைய எதிர்காலத்தை மாத்திரமல்லாது தங்களுடைய எதிர்வரும் சந்ததிகளுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறிக்கு உட்படுத்துகின்ற ஒரு நிலைவரத்தை தான் நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இதற்கு என்ன தீர்மானம்? இன்று அம்பாறை மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 3 ஆசனம் கிடைக்கும் என்று பொதுவாக எல்லா கட்சிகளும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே சொல்லுகின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? சிங்கள மக்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். 120,000 வாக்குகளை வழங்குவதற்கு அவர்கள் இந்த தேர்தலில் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு சின்னத்துக்கு கீழ் அதை வழங்க இருக்கின்றார்கள். அதிலும் ஒரு உக்கண்ணா இருக்கிறது. அதே போன்று 60,000 அல்லது 67,000 வாக்குகளை கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் 6 வேட்பாளர்களை இம்முறை களம் இறக்கி இருக்கின்றது. அதே போன்று கடந்த பொது தேர்தலின் போது ஏறத்தாழ 33,000 அல்லது 34,000 எடுத்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கூட இந்த முறை 10 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. அதே போன்று 16,160 ஏதோ ஓரளவு வாக்கெடுத்த தேசிய காங்கிரஸ் கூட இம்முறை 10 ஆசனங்களை கொடுத்து ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வேட்பாளரை போட்டு இன்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. இவர்களெல்லாம் என்ன செய்ய போகின்றார்கள்? தங்களுடைய கட்சியினுடைய தலைமைத்துவத்திற்கும் தங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய கொள்கைக்கும் மாற்று கட்சிக்காரரை விமர்சிப்பதிலும் இப்போதுள்ள இளைஞர்களை யுவதிகளை வேலைவாய்ப்பு தருவோம் என்கின்ற ஒரு போலியான வாக்குறுதிகளை வழங்கி அல்லது மிலேச்சத்தனமான அல்லது மிக மோசமான அடிப்படைவாத அல்லது அதைவிட மோசமான இனவாத பிரச்சாரங்களின் ஊடாக இவர்கள் அவர்களுக்கான வாக்குகளை சேகரிப்பதில் இப்பொழுது களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில்
தலைவர் அஷ்ரபுனுடைய கட்சியை நேசித்தவர்களாக இருந்திருந்தால் அல்லது அந்த மனிதனுடைய அரசியலை அச்சொட்டாக நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் என்று வேறு வேறு கூடாரங்களை அமைத்து அந்த மாமனிதனுடைய பெயரை வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் ஏன் அவர்களுக்குள் ஒற்றுமைப்படவில்லை? நாங்கள் பார்க்கலாம், புத்தளம் மாவட்டத்திலே தராசி சின்னத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். அங்கே ஒற்றுமை சாத்தியம், அங்கே ஈமான் இஸ்லாம் எல்லாம் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மரத்திலும் அதே நேரத்தில் டெலிபோனிலும் இருவேறு பிரிவினராக கேட்கின்றார்கள். மட்டக்களப்பிலே ஓரளவு இஸ்லாம் இருக்கிறது, அப்படித்தானே? அம்பாறை மாவட்டத்தை பார்த்தால் இருக்கின்ற மூன்று ஆசனங்களை பெறுவதற்கு 27 முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அப்படின்றா இஸ்லாம் சாதவா இல்லை, அப்படியா? இது என்ன அடிப்படையிலான அரசியல் நகர்வு? இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் பாதிக்கப்பட போவது யார்? இதனால் இழக்கப்பட போவது என்ன? எங்களுடைய பிரதித்துவம், எங்களுக்கான பேசும் எழுச்சி குரல் நசுக்கப்பட போகின்றது என்பதுதான் உண்மை. இன்று சகோதரர் அத்தாவுல்லா அவர்கள் சுமார் 16,600 வாக்குகளை வைத்துக் கொண்டு அவர் பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார். சாதாரணமாக நாங்கள் ஏழவே சொன்னது போன்று 500,000 வாக்குகளையும் ஆறால் பிரியுங்கள், சுமாராக அளிக்கப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையிலாவது பிரித்தால் 60,000 வாக்கெடுத்தால் மாத்திரம்தான் ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை நாங்கள் பெற முடியும். இந்த 60,000 வாக்கு என்பது அதாவுள்ள அவர்களால் நிச்சயமாக பெற முடியாது, அகில இலங்கை மக்கள் காங்கிரசால் நிச்சயமாக பெற முடியாது, டெலிபோனால் 90,000 வாக்குகளால் அவர்களுக்கு பெற முடியும் என்கின்ற ஒரு அறிக்கை வெளியாக இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களுடைய கணிசமான வாக்குகளும் அதே போன்று தமிழ் மக்களுடைய கணிசமான வாக்குகளும் ஆளும் அரசுக்கு இம்முறை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஏழவே 1,05,000 சேர்த்து மேலதிகமாக ஒரு 40,000 வாக்குகளை அளிப்பதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் இன்று முன்வந்திருக்கின்றார்கள் என்கின்ற புலனாய்வு அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய டெலிபோன் 6 வேட்பாளர்களும் 60,000 வாக்கை 6 பிரித்தால் ஆளுக்கு 10,000, அதில் ஒருவர் 15,000-18,000 எடுக்க முடியும், இல்லை என்று சொல்லவில்லை. பக்கத்தூரிலே செல்வாக்கு இருந்தால் அவருக்கும் ஒரு மனாப்பை வெட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அவர்களுக்குள் மனாப்பையை வெட்ட முடியாத பிரச்சனை. சம்மாந்துறை வேட்பாளர் கல்முனைக்குள் வர முடியாது, கல்முனை வேட்பாளர் அட்டாளஜினைக்குள் போக முடியாது, அட்டாளஜினை வேட்பாளர் பொத்தியலுக்குள் போக முடியாது. இது வேற கட்சிக்காரரை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் 6 பேரும் போட்டியிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி அவர்கள் இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் எப்படி பாராளுமன்றத்திற்கு தெரிவாக முடியும்? அங்கே 3 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த தாரக மந்திரத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். எனவே இங்கே எடுக்கக்கூடிய 60,000 வாக்குகளும் மொத்த வாக்குகளில் சேர்ந்து அங்கே 25,000 அல்லது 30,000 மனாப்பையை பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் எம்பியாக முடியும். இதுதான் நடக்க போகின்றது. நாங்கள் டெலிபோனுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக சிங்களவர் ஒருவர் எம்பியாக போற. இப்பொழுது சிலர் செல்லுகின்றார்கள், சகோதரர் அஸ்வர் அவர்கள், அதே போன்று சகோதரர் ரிஸ்லி அவர்கள் நிழல் வேட்பாளர்கள் டம்மிகள் என்று. சரியாக மூளை உள்ளவனாக இருந்தால் சொல்ல மாட்டான். 7 வேட்பாளர்களை சிங்களவர்களை நிறுத்தி மல்வத்தையில இருக்கக்கூடிய சாந்தலிங்கம் என்கின்ற ஒரு தமிழரை நிறுத்தி சம்மாந்துறை தொகுதிக்கும் கல்முனை தொகுதிக்கும் 2 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எடுக்கின்ற 120,000 மனாப்பையில் 7 பேர் நிற்பார்கள். அவர்களுக்குள்ளும் இதே பிரச்சனை போகின்றது. அவர்கள் மாற்று மதத்தவர்கள், எனவே அவர்களை நாங்கள் விமர்சிக்க முடியாது. அவர்களுக்குள் வெட்டுக்குத்துகள் 1,000 நடக்கும். ஆனால் எங்களுடைய இந்த பிராந்தியத்திலே சம்மாந்துறை மக்களும்
கல்முனை மக்களும் ஏறத்தாழ 40,000 வாக்குகள் இரண்டு பகுதிகளிலும் இருந்து சேகரிக்கப்படுகின்ற பொழுது இரண்டு பேருக்கும் சமாந்தரமாக அந்த வாக்குகள் அளிக்கப்படுகின்ற பொழுது இன்று எல்லா கட்சிகளாலும் அங்கீகரிக்கப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்படுகின்ற அல்லது பிரச்சார மேடைகளிலே சொல்லி வருகின்ற அந்த மூன்று ஆசனங்களில் இரண்டு ஆசனங்களை முஸ்லிம்கள் பெறலாம் என்று நான் மீண்டும் இந்த இடத்திலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து சொல்லுகின்றேன். கடந்த தேர்தலின் போதும் கூட மிக அவதானமாக மிக நுணுக்கமான அரசியல் நகர் ஒன்றினை நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். வயதில் சிறியவனாக இருந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன், நிச்சயமாக சம்மாந்துறை மண்ணுக்கும் கல்முனை மண்ணுக்கும் பிரதிநிதித்துவம் பெற வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் பொதுஜன பெருமுனவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியினூடாகவும் இந்த இரண்டு தொகுதியும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற முடியாது என்பதுதான் என்னுடைய கணக்காக இருக்கின்றது. இந்த கணக்கு பிழைத்தால் நிச்சயமாக இன்னும் ஒரு தேர்தல் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே வரும். ஆனால் நான் இந்த பிரச்சார மேடைக்கு வரமாட்டேன். இதையும் அல்லாஹுவை சாட்சியாகவே நான் வைத்து சொல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறுகின்ற அல்லது ஏமாற்று பேர் வழிகளை கொண்ட தலைமைத்துவங்களுக்கு பின்னால் செல்லுகின்ற அரசியலை நாங்கள் இனி மேலும் அங்கீகரிப்பவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. எங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை நோக்கியதாக அமைய வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சுமார் 69 லட்சம் சிங்கள மக்களோடு இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கோபத்தோடு இருக்கின்றார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? ஏன் அவர்களுக்கு கோபம்? மைண்டே கோபப்பட சொன்னாரா? இல்ல கோட்டபாய ராஜபக்சே தான் சொல்றாரா? இல்லை, சொல்லவில்லை. அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், இவ்வாறான ஒரு மேடையை போட்டு முஸ்லிம்கள் எங்களுக்கு பிரியாணி தருவார்கள், எங்களுக்கு வட்டிலப்பத்துல சீனிய கொஞ்சம் கூட போட்டு தருவார்கள், ஆனா போட்டு மட்டும் போட மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் புத்தி உள்ள சிங்களவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அங்க தம்பிலா போட்டு போறான் இல்ல நம்ம மைண்டே. இந்த சிந்தனை தான் முஸ்லிம் சமூகத்தை பௌத்த சமூகத்தில் இருந்து தூரமாக்கிய ஒரு விடயம். 2005 ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச என்கின்ற ஒரு மனிதன் 100% முஸ்லிம்களுக்கு விசுவாசமான ஒருவராக இருந்தார் என்பதற்கு பலஸ்தீன் மக்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். இன்று பலஸ்தீனுக்கு சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் மீன்பிடி அதிகார அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு நடந்த ஒரு இன்னலுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அந்த நாட்டிலே அந்த மக்கள் ஒரு பேரை ஒரு வீதிக்கு வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு தலைவனை 2005 கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய கண்டிவாசலும் ஏனைய சில வாசல்களும் சேர்ந்து ரணிலுக்கு பின்னால் வந்தார்கள். இந்த மண்டபத்திலே மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர், இந்த மண்ணை வளப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்ட மனிதர்களில் ஒருவர். அவ்வாறான மனிதருடைய பேச்சு இந்த யூடியூப்களிலே இருக்கிறது, போய் சென்று பாருங்கள் அவர் என்ன பேசி இருக்கிறார். அவர் பேசிய விடயங்கள் இன்று நடக்கிறது. அவர் அன்று ரணிலுக்கு ஏசினார், இப்பொழுது ஹரிஷ் ஏசுகிறார், இப்பொழுது பைசால் காசிம் ஏசுகிறார். ஆகவேதான் சம்மாந்துறை மக்களை நான் மிக விநயமாக கேட்டுக் கொள்ளுகின்றேன். சில இடங்களில் நாங்கள் ஆவேசப்பட்டு பேசுகின்றோம், சில இடங்களிலே நாங்கள் அறிவுபூர்வமாக பேசுகின்றோம். ஆனால் முஸ்லிம் காங்கிரசினுடைய மேடைக்கு முன்னால் நாங்கள் போய் நிற்கின்ற பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றோம். ஆதவன் பாட்டை கேட்டால் நாங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றோம். எங்களுக்கு எந்த ஒரு பலாயும் விளங்காது, எந்த ஒரு நல்லதும் எங்களுக்கு விளங்காது. அவர்கள் சொல்லுவது அத்தனையும் குர்ஆன் வசனங்களாகவே எங்களுக்கு தெரிகின்றது. என்ன சூனியம் செஞ்சு வச்சிருக்காள் அந்த பாட்டில் உங்களுக்கு? அந்த பாட்டை போட்டா உங்களுக்கு ஒன்றும் விளங்குறது இல்லையா? இல்ல, நான் அதுல கோபம் இல்லை. நானும் அந்த பாட்டை கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். அது காலத்துக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம்.
அன்று பி ஏ மஜித் அவர்கள் அதே போன்று எம் சி அகமது அவர்கள் இமாம் முஸ்தபா போன்றவர்கள் எதுவும் பேசவில்லை என்பதற்காக விடுதலை புலிகளால் முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்கள் என்பதற்காக அவர்களிடத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை பெற்றுத் தரவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸை ஆதரித்தோம். அதே மாமல்லபுரம் சம்மாந்துறை மண்ணிலே ஒரு இடத்திலே கூட்டத்தை போட்டு சொல்லுகின்றார் கடைசி காலம் தலைவர் எங்களை விட்டு மரணிக்க போகின்றார். ஆனால் அவர் சொல்லுகின்றார் நான் ஒரு கண்ணாடி மாளிகை அமைத்திருக்கின்றேன். அந்த கண்ணாடி மாளிகைக்கு வழியிலால் நிறைய மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு கதவை திறந்து என்னுடைய சமூகத்தை மாத்திரம் எடுக்கின்றேன். இனி வரும் காலங்களில் நான் எல்லா கதவுகளையும் திறக்கப் போகின்றேன் என்று ஒரு வாசகம் சொல்லுகின்றார். சரியாக படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் பகுத்தறிவுள்ளவர்கள் அதை பிரித்து பார்ப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் மூவா தேசிய ஐக்கிய முன்னணி என்கின்ற கட்சியை அவர் கொண்டு வந்தார். ஆனால் கட்சியை எவ்வாறு இவர்கள் பாதுகாத்தார்கள் என்பது தெரியவில்லை. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இனவாதி இடத்திலே அந்த கட்சி மாட்டிக்கொண்டிருக்கின்றது ஆசாட்சாலி அவர்களிடத்தில். இவ்வாறு எங்களுக்கான அடையாளங்களை நாங்கள் தொலைத்துவிட்டு இன்று சிங்கள பௌத்த மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு இனவாத மிதவாத கட்சியாக இருக்கக்கூடிய இது நம்முடைய பார்வையில் சிங்கள மக்களோட பார்வையில் நாங்கள் ஒரு மிதவாத கட்சியை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஒரு புரிதல் இல்லாமல் நாங்கள் துரந்தேச்சியாக தவறு செய்கின்றோம் என்கின்ற ஒரு பார்வையை அவர்கள் அங்கே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். 2015 மன்னிக்க வேண்டும், 2010 இந்த நாட்டிலே அனைத்து யுத்தத்தையும் முடித்துவிட்டு எங்களிடத்திலே வந்தார். எங்களுக்கும் மைந்தவுக்கும் என்ன வைக்கால் வளர்ப்பு பிரச்சனையா இல்ல எங்களுடைய வயலுக்குள்ள அவர் தண்ணி விரல் என்ற பிரச்சனையா இல்ல உழவு மிஷின் கொண்டாடல் என்ற பிரச்சனையா அவருக்கும் நம்ம முஸ்லிம் சமூகத்துக்கும் என்னவா அப்படி பிரச்சனை இருந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலையே. எங்களுடைய கணவன்மார்கள் எங்களுடைய தாய்மார்கள் வீடுகளிலே முன்னானே துவா கேட்பார்கள். வயலுக்கு சென்ற என்னுடைய கணவர் திரும்பி வர வேண்டும் என்பார். வீட்டிலே வளர்ந்த ஆண் பிள்ளை இருக்கும். 6-7 மணியானதுக்கு பிறகு மகரியானதுக்கு ஏஷாக்கு பிறகு பாப்பா வராட்டி வீட்டுக்கு வளர்ந்திருக்கிற ஆம்பளை பிள்ளையை பாப்பா பார்த்துக்காண்டி சொல்லி அனுப்புறதுக்கு பயம். புருஷன் வந்துருவாரு, புறவு போற புள்ள வருவாராங்கிற சந்தேகம். எங்களுக்கு இருக்கல்லையா, இதெல்லாம் நாங்க கணக்கல்லையா. இந்த கொழும்புக்கு போறதுக்கு நாங்க எத்தனை செக் போஸ்ட்ல இறங்கிருப்போம். இந்த மட்டக்களப்புக்கு நாங்க ஒரு சோத்து பார்சல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆளுக்கு நாம கொண்டு போறோம் எத்தனை இடத்துல எஸ்டிஎஃப் கம்பியை குத்தி பார்த்து செக் பண்ணி அனுப்புவான். இதெல்லாம் இப்ப நடக்குதா? நாம வேற வாகனத்துக்கு நாய ஏத்தி செக் பண்றாங்களா இப்ப இல்லையே? அப்ப இவ்வாறான ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வச்ச ஒரு தலைவன் சிங்கள பௌத்த மக்களால் இன்று ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகின்ற அல்லது நாட்டினுடைய அரசனாக அல்லது நாட்டினுடைய ஒரு பலம்பெரும் சக்தியாக பார்க்கப்படுகின்ற ஒரு மனிதனை வெறுமனே 15 லட்சம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் எதிர்க்கின்றோம்? இதனால் நாங்கள் என்ன லாபத்தை அடைய போகின்றோம்? சரி சரி, சரத் பொன்சேகாவை நாங்கள் அழைத்து வந்து சந்தாங்கண்ணிக்குள்ளே வைத்து கூட்டத்தை நடத்தி நாங்கள் முடித்து அனுப்பி வைத்தோம். அவருக்கு வாக்குறுதி அளித்தோம், அவர் தோத்து போயிட்டார். அவர் மீண்டும் 2015 வருகின்றார். நாட்டிலே ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது. இந்த அசம்பாவிதத்துக்கு பின்னால் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை இப்போது இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கலாம். இந்த ஆசாட்சாலி இந்த ஞானசார தேரர் அவரோடு சேர்ந்த சில சௌரான் குரூப்பை போல சில மௌலைமார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நோர்வேயினுடைய தூதுவாலயத்திலே மாதம் முடிய ஒரு சம்பளம் இவர்களுக்கு தனித்தனியே இருந்து கத்துற சம்பளம் ஒரு இடத்துல பேசிட்டு வர போய் சம்பளத்தை எடுத்துக்கார இங்க வழியால மைக்க போட்டு கத்துறோம். ஞானசார சேரரை நாங்கள் நாய்க்குண்டில் அடைப்போம் என்று சந்திரிக்கா அம்மையார் வந்து சொன்ன உடனே வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன மாதிரி நம்ம ஆகலுக்கு அந்த மனுஷர் ஆட்சி காலத்தில் சோனா ஆக்களுக்கு நம்ம ஆக்களுக்கு குடலில் அரைஞ்சு அனுப்பினா மறந்துட்டு அவ சென்னுடன் ரணில் விக்ரமசிங்க 2002 சமாதான உடம்படிக்கை என்று சொல்லிட்டு முஸ்லிம்கள் சிறு குழுக்கள் என்று எழுதின ஷாமா அந்த ஷாமான் அரசாங்கத்தில் தான் வாழச்சேனையில ஒரு மையத்தை போட்டு பத்த வச்சு நடுவோம். எஸ்டிஎஃப் போலீஸ் நீதவான் நம்ம முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இறியதாக எல்டிடி ரோடால போன மையத்தை பறிச்சு பத்த வச்சு இப்படியான சாமானெல்லாம் வந்து சென்னோடனே எதிராக 2015 போட்ட போட்டு 55 லட்சம் சிங்கள மக்களுக்கு எதிராக இலங்கையிலே வரலாற்று துரோகமிக்க ஒரு அரசியலை சிறுபான்மை சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை இரவோடு இரவாக காட்டிக் கொடுத்து
தேசிய அரசாங்கம் என்ற பெயரிலே வந்த நயவஞ்சகத்தனமான நோர்வேயினுடைய அமெரிக்காவினுடைய கைக்கூலிகளாக செயற்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சொல்லுக்கு பின்னால் மடத்தனமாக சென்ற முஸ்லிம் தலைமைகளுடைய அந்த சூத்திரம் இன்று இரண்டு பெருங்கட்சிகள் இணைந்தால் இந்த நாட்டிலே சிறுபான்மை முஸ்லிம்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. உங்களால் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒருவர் கை வைத்தீங்கள் பாப்பம். இல்ல முடியாது. இப்ப பொதுஜன பெருமனோட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பழமிக்க கட்சியாக இருந்து யூஎம்பி சேர்ந்தாலும் முடிச்சு அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோட யூஎம்பி வந்து சேர்ந்தாலும் முடிச்சு எங்கட அதை தேவையில்லை. ஆனால் இன்று தமிழ் மக்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்களை அரசியல் இருக்கின்றவர்களிடம் இருந்து தூரமாக்க வேண்டும். தொடர்ந்தேச்சியாக இவர்கள் அமைச்சு பதவிகளிலே இருந்து கொண்டு தங்கள் சுகபோக வாழ்க்கையை இவர்கள் அனுபவித்துக் கொண்டும் எங்களை இவர்கள் வீம்புக்கு தனை கொண்டும் எங்களை பிழையானவர்களாக இவர்கள் விமர்சித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காக பல பல விதமான வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டு இன்று சகுராண்ட பிரச்சனை, அதுக்கு முதல்ல பள்ளி பிரச்சனை, இந்த ஞானசாரர் வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று சோனகனுக்கு எப்படியெல்லாம் அந்த நாட்டில் கூட அடிக்கலாமோ அப்படியெல்லாம் அடி நுற கக்கிற அடி. 2015 தொடக்கம், 2019 கடைசி காலம் வரை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தொழிலுக்காக சொல்ல முடியாது. அவமானம் அவன் அடுத்த கட்ட தொழில் வாழ்வாதாரம் இதெல்லாம் எதிர்காலங்களிலே அதிகரிக்கும். இது அச்சமூட்டுவதாக அமையாது. கடந்த காலத்திலே நாங்கள் சொன்னோம், ஜனாதிபதி கோட்டபாய வரப்போகின்றார் என்றவுடன் இங்கே இருந்தவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற தலையை சொன்னார்கள், இவர்கள் பயவுழுத்து அடி போட்டு கேட்க, ஏ பாப்பா உண்மையை சொல்லி கேட்டேன், அவன் வெளில போறான், அவனுக்கு ஓட்ட போட்டு நாங்களும் விதிக்கோம் உங்களோட அரசியல் தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்களுடைய இருப்புக்கு உத்தரவாதம். ஒரு காலம் இருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா அல்லது யூஎம்பியா என்று தான் பாக்குறேன். சோனியா தமிழனா சிங்களவனான்னு பாக்குறேன். நீ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா அமைஞ்சலவா, நீ யூஎம்பியா ஓ ஒரு அற, இது இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு எங்களுக்குள்ள. பிஎம்ஆஜி எம்எம் முஸ்தபா போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய ஏராளமான கணிசமான வாக்குகள் தான் அவர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள். அந்த கலாச்சாரம் இல்லாத ஒழிக்கப்பட்டு இன்று முஸ்லிம்கள் நிராயுத பாணியாக இன்று ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரைக்கும் நுரகக்கிற அடி வாங்கி போட்டு 2019 கடைசியில சஜித கூட்டிக்காரர் எங்கட காகில் காணிவல்காரர் அவர் கூட்டிக்கு வந்த உடனே நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் நிறைஞ்சு அவர் அந்த வருஷம் 4.5 வருஷமாக அந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் அவர் இருந்த என்ன பதவிங்கிறது கூட அவருக்கு மறந்துச்சு. அவர் தான் பாப்பா அந்த நுரச்சோலை ஊட்டுத்திட்டம் கொடுக்கறதுக்குரிய ஆள், இந்த மருதமுனையில் இருக்கிற வீட்டுத்திட்டம் கொடுக்கறதுக்குரிய, இந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய, ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்து வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அமைச்சர், எங்களுடைய சம்மாந்துறையில எத்தனை வீடுகள் அமைத்து தரப்பட்டிருக்கிறது, ஒன்றுமே நடக்கவில்லை. ஒன்றுமே இல்லாத கைசேதப்பட்டவர்களை இன்று அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த பிரச்சனை அப்பாட பேரு பிரமதாசா, பிரமதாசாட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி சிறிகோத்தாவை அரெஸ்ட் பண்ணணும், சிறிகோத்தாவை பிடிக்கணும், சிறிகோத்தாவை பிடிச்சா எங்களாக பிரச்சனை எல்லாம் குளோஸ். இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டு, காணி பிரச்சனை முடிஞ்சிட்டு, பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டாச்சு, எல்லாம் முடிச்சு அப்படித்தானே. இதுதான் எங்களுடைய மக்குத்தனமான சிந்தனைகள். இன்னும் நாங்கள் சிந்திக்க தவறக்கூடாது. இன்று பல்வேறு பட்ட வேட்பாளர்கள் வருவார்கள், பலவிதமான
சொல்லுவார்கள். ஒரு மையத்து பத்தவச்சு பிரச்சனை ஒன்றி அதை சொல்லணும் எங்கள் ஆகல தெளிவா. என்ன ஊடகங்கள் நாம் இருக்கி தெளிவா சொல்லணும். இப்ப மையத்து பத்தவச்சு மையத்து பத்த வச்சுட்டா முந்தினா எங்கட ஊர்ல ஒரு ஆள் மவுத்தானே அவர மையத்தை எல்லாரும் நாங்க உன்னை அடக்கினேன் சம்மாந்துறையிலேயும் மவுத்தானாங்கள உன்னை அடக்கின நம்ம அப்படித்தானே. கொரோனாவால் மரணித்தவர்கள் பாகுபாடு இல்லாமல் நாட்டின் இறைமை சட்டத்திற்கு அமைவாக எரியூட்டப்பட்டார்கள். இன்று கொரோனா என்பது தனிப்பட்ட பௌத்த மக்களுக்கு இறங்கிய ஒரு நோய் அல்ல, தமிழ் மக்களுக்கு இறங்கிய நோய் அல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறங்கிய நோய் அல்ல. உலகளாவிய ரீதியிலே இன்று 5 கோடி மக்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய நோய். இது அல்லாஹ்வுடைய தண்டனையா அல்லது சோதனையா என்பதை முஸ்லிம்கள் நாங்கள் இருந்து மிக தெளிவாக சிந்தித்து அவனிடத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத அரசியல் வங்குரோத்து தளத்தை கொண்டு வந்து இதற்குள் நுழைத்து இன்று பாருங்கள் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் ஒரு சமூக இடைவெளி குறைந்தவர்களாக நாங்கள் என்று காணப்படுகின்றோம். எங்களுக்குள் கொரோனா இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நாங்க வாக்களிக்கல, ஆனா எங்களுக்கு 5000 சமுத்தி இருக்கிறாளுக்கும் இருக்கு இல்லாதாளுக்கும் தான். இன்று அந்த காசுகள் கூட வெளி வீடுகள்ல கிடைக்காத மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. நீங்க டிவியை பார்த்தா வளங்க செய்தி எல்லாம் சிப்பையும் போடுவாங்க. ஆனா நம்ம பகுதியில வாக்களிக்காத மக்கள் தான் முதல்ல காசை கொடுத்த அரசாங்கம். இன்னும் தாரத்துக்கு இருந்து தேர்தல் ஆணையாளர் நம்ம காக்கா மாதிரிலாம் போச்சுட்டாங்க. எலெக்ஷன் பயன்ச்சு அதெல்லாம் செய்யலாது. அவ காசை கொடுத்து போட்டுவாங்க அப்புறம் அந்த காசை இல்லை தாக்கி போட்டாங்க. அவ 20,000 திறப்புறாங்களாம். இது எப்ப நடக்கிற 2035 பிறகுதான் நீங்க தாரணத்தில எங்க மக்களுக்கு காசு. அது வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தான் இப்ப இருக்க போகுது. ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தை இன்று பெரும்பான்மை சமூகத்தால் கூடுதலாக அங்கீகரிக்கப்படுகின்ற மக்கள் ஆணையை பெற்ற ஒரு தலைவனை நாங்கள் நிராகரிக்கின்ற பொழுது அந்த மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களோடு கோபப்படுவார்கள். முஸ்லிம்கள் ஏன் எங்களோடு ஒன்றிணைந்து வருகின்றார்கள் இல்லை, ஏன் அவர்கள் எங்கள் மீது சந்தேகப்படுகிறார்கள் என்கின்ற அச்சம் கலந்த ஒரு சந்தேகத்தோடு அவர்கள் எங்களை மீண்டு பார்ப்பார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த அம்பாறை மாவட்ட அரசியலை நோக்கினால் இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற மாவட்டம் அம்பாறை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பாக ஒரு முஸ்லிம் அபேட்சகரை வெற்றி பெற்று அனுப்பக்கூடிய சாத்திய கூறுகள் 99.9% இருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் வேறு எந்த ஒரு மாவட்டத்திலும் கிடைக்காது, கிடைத்தாலும் அரிதாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் இம்முறை ஒரு நன்றியுடையவர்களாக அல்லது இந்த இலங்கை முஸ்லிம்களுக்கு கேடயமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாறை மாவட்ட மக்கள் ஒரு சரியான தீர்வை எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் தொடர்ந்து மஞ்சிக்க கூடாது. அந்த முஸ்லிம் மக்கள் எங்களுடைய பொதுஜன பெருமுனவுக்கு 2 ஆசனங்களை தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய இனவாத மிதவாத போக்குகளில் இருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் முஸ்லிம்களுடைய ஆதரவை பெறுவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கிறதோ இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களோடு நாங்கள் எவ்வாறு ஐக்கியத்தை பேணி ஒருமித்த நாட்டுக்குள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பாதுகாப்போடும் ஜனநாயகத்தோடும் சமத்துவத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கான என்ன வழிவகைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்வதோடு அவர்களையும் நாங்கள் ஆராய வைக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவை நாங்கள் இம்முறை எடுக்க வேண்டும். மற்ற கட்சிகளில் நாங்கள் பாராளுமன்ற பிரேயத்துவம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கட்சிக்கு நாங்கள் ஏறத்தாழ 60,000 வாக்குகளை அளிக்க வேண்டும். இப்பொழுது அக்கரைப்பற்றிலே இருந்து ஒரு நரி இங்கே வந்து சொல்லுகிறது, ஊளையிடுகிறது. அந்த நரி சொல்லுகிறது, அது நல்ல கதை சொல்லும், அது சிரிப்பாற்ற மாதிரி கதை சொல்லும். எங்கடாக்களுக்கும் தெரியாதா, ஒரு ஆளை கண்டா சிரிச்சிருவாங்க, சிரிச்சா நம்பிடுவாங்க. நானும் சிறுபாற்ற மாதிரி கதைக்கலாம், நான் இப்ப உங்களை சிந்திக்கிற மாதிரி கதைக்கிறேன். அதால என்ன சில நேரம் கோபம் பெறலாம். அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். சில உண்மைகள் சொல்லுகின்ற பொழுது அவ்வாறுதான் இருக்கும். அந்த நரி வந்து இப்ப ஊளை ஓடுகிறது. சம்மாந்துர மக்கள் இப்ப கொக்குக்கு காலிரிக்கணும் நம்பிட்டாங்களா? இவ்வளவு காலம் கொக்குக்கு காலிரிக்கிற சம்மாந்துர காலுக்கு தெரியாதே. இது அவர் அக்கரப்பத்தில் இருந்து வந்து சொல்லணும். பாப்பா நீங்க எம்பி ஆக 60,000 வாக்கு வேணும். கல்முனையிலே உங்களுக்கு எத்தனை வாக்கு இருக்கிறது? சம்மாந்துறையிலே உங்களுக்கு எத்தனை வாக்கு இருக்கிறது? விசி இஸ்மாயில் அவர்களால் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று நம்புகின்றீர்களா? அவர் அவருடைய கட்சிக்கே விசுவாசம் இல்லாமல், அவருக்கு சிறிய பிள்ளை, அவருக்கு அளித்த மக்கள் வாக்குக்கே விசுவாசம் இல்லாமல் அவர் நடந்து கொண்டார். அது பிள்ளை, யார் செய்தாலும் பிள்ளைதான். எல்லோருமாக போனால் அது ஒரு வகையில் நியாயம். தனியே சென்று ஒரு
அடைவு மட்டத்தை அடையலாம் என்று சொல்லி அந்த மக்களை ஏமாற்று துரோகம். ஆகவே உங்களை அந்த மக்கள் நம்ப போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். சகோதரர் மன்சூர் அவர்களை எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் கடந்த காலங்களிலே என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதற்கான அத்தாட்சிகள் இங்கே இருக்க வேண்டும். மீண்டும் அவரை நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு சகோதரர் மாயர் இவர்கள் எல்லாம் கடந்த 30 ஆண்டுகளாக முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அடையாளத்தோடும் ஏனைய சில பதவிகளோடும் அலங்கரித்தவர்கள். இவர்களால் எங்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுத்தர முடியவில்லை. ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு முடிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அக்கரப்பத்து அந்த நரியினால் நிச்சயமாக இம்முறை பாராளுமன்றம் செல்ல முடியாது. அது கனவிலும் நடக்காது. ஏன்? அவர் சரியான உண்மையான முஸ்லிம்கள் மீதான ஒரு பற்றுதல், ஒரு உண்மையான ஒரு விசுவாசமான ஒரு தலைமைத்துவமாக இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக முட்டிலே களமிறங்கியிருப்பார். அவர் ஏன் இறங்கல்ல? அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படல. ஏனென்றால் அவரில் சந்தேகம். அவர் 3 கட்டு 2 குடுத்தண்டு இப்ப கதை சொல்லிட்டு பாப்பா 2 கடைக்கு நீ 2ல போயிருந்தா நீ எம்பி மினிஸ்டர். இப்ப 1 எடுக்கிறதுக்கே இங்க இப்ப பிரேஜின் ஏசியன்சி. நிச்சயமாக அவர்களாலும் பெற முடியாது. பொதுஜன பெரமுனவிலே 3 ஆசனங்கள் மக்கள் தெரிவின் மூலமாக பெறப்படும். மேலதிகமாக 1 ஆசனம் கிடைக்கும். அந்த மேலதிகமான ஆசனத்தை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். இருக்கின்ற 2 ஆசனங்களில் அல்லது அந்த 3 ஆசனங்களுக்குள் 2 ஆசனங்கள் முஸ்லிம்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னவென்றால் நாங்கள் 2 தொகுதி மக்களும் சேர்ந்து 40,000 வாக்கு தான் அளிக்கிறேன். குறைய வாக்குகளை அளித்து 2 பிரதிநிதித்துவங்களை பெறக்கூடிய எளிய ஒரு வழிமுறை. இது சாத்தியமான வழிமுறை. மட்டுமல்ல ஆளும் அரசோடு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்ற பறைசாற்றுகின்ற விஷயம். மிதவாத உதிரி கட்சிகள் நாளை மைந்தவை சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மைந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிராயுத பாணியாக மாற்றப்படலாம். உங்களுக்கு தான் முஸ்லிம்களுடைய ஆதரவு இல்லையே. முஸ்லிம்களுடைய பிரேத்துவங்கள் எங்கேயாவது இதுக்குள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இருந்தால் சொல்லுவார் மைந்தர் முடியாது, எனக்கு வாக்களித்து 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று. அந்த மிதவாதிகளுக்கு அவர் பதில் சொல்லுவதற்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் உருவாக்காமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. சரி, மறுபக்கம் வருவோம். இவர்களை நாங்கள் வெல்ல வைப்போம். கடந்த 2 தசாப்த காலங்களாக நீங்கள் ஆளும் அரசாங்கத்தின் பக்கம் தான் இருந்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுது நீங்கள் ஆளுங்கட்சியின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். ஏன் எங்களுடைய அரபாத் அவர்கள் சொன்னது போன்று கடந்த அரசாங்கத்தில் 21 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றீர்கள். இத்தனை பேரும் நீங்கள் இருந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்தீர்களா? அல்லது இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீதான சிங்கள மக்களுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்லியிருக்கின்றீர்களா என்று கேட்டால் ஒருவர் ஆணைக்குழுக்கு விசாரணைக்கு போறார். மத்தால் வந்து கூட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு விசாரணைக்கு போற ஒரு ஆள் வந்து பாராளுமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிறேன். சவுரானுக்கு ஆயுதம் கொடுத்தாலும் ஒரு ஆள் வாகனம் கொடுத்தாலும் நல்ல அறிக்கை. இவர்களுக்கு வாக்களித்தால் இவர்களை சிங்கள மக்கள் எவ்வாறு பார்க்கின்றார்களோ இவர்களுக்கு வாக்களிக்கின்ற முஸ்லிம்களையும் அவ்வாறு தான் அவர்கள் பார்க்க போகின்றார்கள். சந்தேகத்துடன் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் நாங்கள் வாழ முடியாது. எனவே நீங்கள் கடந்த காலங்களில் ஆளும் அரசாங்கத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாகவும் பொறுப்பு வாய்ந்த பதவிகளிலும் ஆளும் பங்காளி கட்சிகளாகவும் நீங்கள் இருந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்காதவர்கள். தமிழர்களை போன்று நீங்கள் எப்பயாவது ஐக்கிய நாடுகள் சபை சென்று முறையிட்டு இருக்கின்றீர்களா? அல்லது ஜெனீவாவுக்கு சென்றிருக்கின்றீர்களா? அல்லது வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளின் ஊடாக நீங்கள் எவ்வாறான பாரிய அழுத்தங்களை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தலைமைத்துவங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்களா? உங்களால் தெரியாது, உங்களால் முடியாது, நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இன்று 53 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் விவரத்தால சாத்விக போராட்டம், 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டம், எதிர்கட்சி அரசியல் எல்லாம் செய்தும் இன்று தமிழ் மக்கள் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் இன்று இந்த நாட்டிலே இந்த மக்கள் வாழுகின்றதை எங்களுடைய கண் முன்னே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்காலத்திலே உங்களை நாங்கள் வெற்றியை பெற வைத்து உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் ஊடாக எங்களுக்கு நீங்கள் எதை பெற்றுத்தர போகின்றீர்கள்? மேலும் நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே எங்களை சந்தேகத்துக்குண்டான பார்வையை பார்க்கின்றவர்களாகவும் எங்களை சிங்கள மக்கள் அல்லது பெரும்பான்மை தமிழ் சிங்கள மக்கள் சேர்ந்து எங்களை விரட்டுகின்ற விரட்டி அடிக்க போகின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கப் போகின்ற அச்சம்
எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. எனவேதான் இளைஞர் சமூகம் இனிமேலும் இவ்வாறான கயவர்களுக்கு பின்னால் செல்லுவதை தடுக்க வேண்டும். தன்னுடைய தகப்படானாலும் சரி, தன்னுடைய தாயானாலும் சரி, நேர்வழியின் பக்கம் நின்று நாங்கள் துவா செய்து எங்களுடைய இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவன், ரசூல் ஒருவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் ஈமான் கொண்டவர்கள். எனவே அந்த ஈமானுக்கு முரணாக இருந்த பல சஹாபாக்களுடைய தாய் தந்தைமார்களை விட்டு அவர்கள் வெளியேறி அவர்கள் ஒரு முறையான மார்க்கத்தை எங்களுக்கு தந்ததனால் தான் நாங்கள் இன்று முஸ்லிம்கள் என்ற அடையாளத்துடன் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் உருண்டு கொண்டிருக்கின்றது. எனவே சரியான அரசியல் கலாச்சாரம் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணிலே மாத்திரமல்ல, முழு அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் இனிவரும் காலங்களில் அரசியல் சம்பந்தமான சகல விடயங்களையும் ஆராய்கின்றவர்களாக, அதனூடான விடயங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை பற்றியான அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்துபவர்களாக மாற வேண்டும். எங்களுக்கான எழுச்சி பயணம் இனிமேல் ஒரு ஆரம்பமாகாமல் நாங்கள் இதுக்கு மேலும் நாங்கள் காலம் கடத்துவோமே ஆனால் நிச்சயமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட நஷ்டமடைந்த கூட்டத்தை நாங்கள் போய் சேருவோம். அதிகமாக பேசலாம். உங்களையும் நான் ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் மேடைகளிலே பல விடயங்கள் பேச இருக்கிறது. ஆனால் சாத்தியமான ஒரே ஒரு வழி, நான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு தடவை சொல்லுகின்றேன், நிச்சயமாக கல்முனை தொகுதி மக்களுடைய பாராளுமன்ற பிரதித்துவமும் சம்மாந்துறை தொகுதியினுடைய மக்களுடைய பாராளுமன்ற பிரதித்துவமும் இந்த முறை இழக்கப்பட போகிறது. மிக அவதானமாக நீங்கள் இருங்கள். மிக குறைவான சொற்ப அளவேனும் வாக்குகளை அளித்து பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. சகோதரர் அஸ்பர் அவர்கள் புதிதாக களமிறங்கி இருக்கின்ற ஒருவர், அவருக்கும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மண்ணில் பிறந்தவர் என்பதற்காக வழங்கி பார்ப்போம். எதிர்காலத்தில் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய சிந்தனைகள் எவ்வாறானது என்பதை நாங்கள் ஆராய்வோம். அவரிடத்திலே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக பேசுவோம். அவரிடத்திலே இருக்கக்கூடிய கொள்கை விளக்கத்தை நாங்கள் கோருவோம். இந்த மண்ணுக்காக நீங்கள் என்ன செய்யவிருக்கிறீர்கள், உங்கள் சிந்தனையில் உதித்த விடயங்கள் என்னென்ன என்பதை நாங்கள் அவரிடத்திலே கேட்போம். அதை விட்டுவிட்டு அவர் முட்டுக்காரால் என்று ஒதுக்கிவிட வேண்டாம். அவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். அவருக்கும் இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களோடு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் மீதான பற்றுதல் அவருக்கும் இருக்கத்தானே வேண்டும். அவரும் கலிமா சொன்ன ஒரு மகன் தானே. எங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவரும் நிச்சயமாக குரல் எழுப்பக்கூடிய ஒருவராக மாறுவார். நாங்கள் வளர்த்த பூனை என்றாலும் அதனுடைய வாளில் மிதிக்கின்ற பொழுது அது எங்களை பார்த்து சீரும். இது நாங்கள் கண் முன்னே காணுகின்ற ஒரு விடயம். நாங்கள் வளர்க்கின்ற பூனை அதனுடைய வாளிலே நாங்கள் தவறுதலாக ஏறி மிதித்துட்டோம்டா, அது எங்களை பார்த்து சீரும். அது மாதிரி தன்னுடைய சமூகத்திற்காக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய அஸ்பர் உதுமால பெயர் சம்மாந்துரை மகன் நிச்சயமாக எங்களுக்கு சீருவான் என்கின்ற அந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவருடனான மனம் திறந்து நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அவருடைய நேரடியாக நீங்கள் கேளுங்கள். எங்களுக்காக நீங்கள் என்ன உத்தரவாதத்தை பெறப்போகிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதால் இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன கொண்டு வரப்போகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அவரிடத்தில் நேரடியாக கேளுங்கள். அதற்கான பதிலை அவர் வைத்திருக்கின்றார். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்ற பிரதித்துவமாக அவரால் மாத்திரம்தான் இந்த மண்ணிலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இதனூடாக ஆளும் கட்சிக்கு நாங்கள், அந்த இனவாத மிதவாத கட்சிக்கு நாங்கள் முகத்தில் அலைந்தது போன்று ஒரு வாக்கை அளித்து விடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய சகோதரர் அஸ்பர் உதுமானை மாத்திரம்தான் 23,000 அல்லது 24,000 வாக்குகளை வழங்குகின்ற பொழுது எம்பியாக முடியும். வேற எந்த ஒரு மனிதனாலும் இந்த வேட்பாளராக 26 பேர் போட்டியிடுகிறார்கள். 26,000 வாக்கு அளித்து பாருங்கள், அவர்கள் எம்பியாக பார்ப்போம். அவ்வாறு ஒருவர் எம்பியானால் நிச்சயமாக இனிவரும் மேடைகளிலே சம்மந்தரை மண்ணிலே நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஏற மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த வேளையிலே சமூக மாற்றம் நமது தலைமைத்துவத்தை நோக்கிய பயணம். எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களின் உரிமை கவசம் எங்கள் அன்புக்குரிய ஆலி சப்ரி அவர்கள் இந்த மொழிகளே எங்களது
நிகழ்வினை நோக்கிய பயணம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசகருமான எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கப்ராவல்களையும் நாங்கள் இந்த வழிகளே வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். படை சிறந்த படை திரண்ட மக்கள் வெள்ளத்திலே இப்போது சம்மாதுரை ஹிஜ்ரா சந்தே ரவுண்ட் அருகமையில் அமைந்திருக்கின்ற மிக பிரம்மாண்டமான பிரச்சார செயலகம் இப்போது திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரதமர் ஆதிதியினுடைய கரங்களினால் அந்த நிகழ்வு அரங்கேறுகிறது. சம்மாதுரை மண்ணின் மகிந்தன், சம்மாதுரை மண்ணின் காவலனுடைய அந்த குரல் இப்போது ஒலிக்க போகிறது. வந்து சூழ்ந்தால் உறுதிய உறைவிடம் தொற்று நீவரேன். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் 2020 நமது மண்ணின் விடிவுக்கான நமது வாக்கு. திகாமடுள்ள மாவட்டம் மொட்டு சின்னம் முதலாம் இலக்கத்தில் அஸ்பர் உதுமாலப்பை அவர்களை அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம், வெற்றி பெறச் செய்வோம். தன்னம்பிக்கை தளராத தலைமகன், 100க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய செயல் வீரன், எண்ணற்ற பாதை அபிவிருத்தி, இலவச மின்சார வழங்கல், நீர் இணைப்பு மற்றும் இதர அபிவிருத்திகள் நமது மண்ணுக்கு தந்த நமது காவலன். இது நமது குரல், இது நமது அடையாளம். மொட்டு சின்னம் முதலாம் இலக்கத்தில் அஸ்பர் உதுமாலப்பை அவர்களை அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம். சரித்திரங்களில் இடம் பிடிப்போம். நிச்சயமாக மறைந்த மாபெரும் தலைவர் அஷப் அவர்கள் காட்டி தந்த பாதையில் கடந்து போன நிகழ்வுகள், கசப்பான அனுபவங்களை கடந்து இப்போது எமது மண்ணில் கைவிடப்பட்ட அபிவிருத்திகளை உட்கொண்டு செல்வதற்கு துணிச்சல் மிகுந்த இளைஞராய் கடந்த காலங்களில் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் கடந்து வந்த அந்த பாதையினை மீண்டும் கையில் எடுத்து மீண்டும் அபிவிருத்தி பாதை மாத்திரமல்ல, பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகளை இந்த மண்ணிலே விதைப்பதற்காக துணி கொண்டு செயல் கொண்டு வீர நடை போடுகின்ற எமது மண்ணினுடைய வெற்றி கனி செயல் வீரன், எங்கள் முதலாம் இலக்கத்தினுடைய நாயகன் ஆஸ்பர் உதுமாலபி அவர்களையும் அன்போடு இந்த மொழியிலே நாங்கள் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே நமது நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய பிரதமர் ஆதிதி, ஜனாதிபதி சட்டத்தரணி சட்ட முதுமாடி மும்மொழி வேந்தர், ஜனாதிபதி ஆலோசகர், எமது முஸ்லிம் சமூகத்தின் உரிமை குரல், முஸ்லிம் சமூகத்தின் கவசம், எங்கள் அன்புக்குரிய எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி அவர்களை எமது ஏற்பாட்டு குழு சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். மனிதன் வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா. நாரிய தக்பீர் அல்லாஹ் அக்பர், நாரிய தக்பீர் அல்லாஹ் அக்பர், நாரிய தக்பீர் அல்லாஹ் அக்பர்.
அதனை தொடர்ந்து வந்திருக்கின்ற முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரின் பிரதமரின் பொருளாதார ஆலோசகருமான எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் திரிபாத் கப்ரால் அவர்களையும் இந்த நிலையிலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் இந்த வேளையிலே உரையாற்றுவதற்காக அன்போடு அழைத்துக் கொள்வது முட்டுச்சின்னம் முதலாம் இலக்கத்தினுடைய வெற்றியினை இந்த மண்ணிலே பதிக்க வேண்டும். மீண்டும் ஒரு துணிவுமிக்க செயல் வீரனுடைய வெற்றி இந்த மண்ணிலே நிலை நாட்டப்பட வேண்டும். எதிர்வரை இருக்கின்ற ஆறாம் திகதி இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல செய்தியினை பெற்றுக் கொள்ள வேண்டும். செயல் வீரன் தொழில் வாய்ப்புகளை வழங்கி இந்த மண்ணிலே நீண்ட காலமாக அரசியலில் சூறையோடி போயிருந்த அரசியல் கலாச்சாரங்களை கடந்து நல்ல ஒரு வீர தளபதிக்காய் பயணம் எடுத்திருக்கின்ற இன்றைய நாளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே தொடர்ந்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்வது இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதம ஆதிதி ஆதி மேதகு ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சட்ட முதுபாடி முஸ்லீம்களின் உரிமை குரல் முஸ்லீம்களின் கவசம் எங்கள் நிகழ்வினுடைய பிரதம ஆதிதி எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி அவர்களை தொடர்ந்து உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சிய என்னை மதித்தால் என் உயிர் தந்து அந்த பிரதம ஆதிதியினுடைய உரை இடப்பதற்கு இடையிலே தொடர்ந்து நாங்கள் சம்மாந்துரை மண்ணின் மகிந்தன் சம்மாந்துரை மண்ணினுடைய கதாநாயகன் சம்மாந்துரை மண்ணின் காவலன் சம்மாந்துரை தாயகத்தின் தளபதி சோவையின் சிகரம் ஏழையின் தோழன் இன ஐக்கியத்தின் குரல் நமது மண்ணில் நமக்காய் பயணமெடுத்திருக்கின்ற எத்தனையோ படை திரண்ட இளைஞர்களின் தண்டகத்தை கொண்ட தாயக தளபதி எங்கள் இளைஞர் சமூகத்தின் நட்சத்திரம் ஏழையின் ஒளிவிளக்கு அபிவிருத்தியின் சிம்ம புதிய நாடாளுமன்றத்துக்கு புதிய முகம் புதிய அத்தியாயம் புதிய வரலாறு நமது கனவு நமது அபிலாஷைகளை வென்றெடுத்திருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் எதிர்வரை இருக்கின்ற நாடாளுமன்றத்தின் ஒலிக்க போகின்ற குரல் ஒட்டுச்சினம் முதலாம் இலக்கத்தினுடைய வெற்றி நாயகன் ஆஸ்வர் புதுமாலபி அவர்களை அன்போடு உரை நிகழ்த்த வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். முஸ்லிம் சமூகத்திற்காக முஸ்லிம் சமூகத்தினுடைய அபிலாஷை முஸ்லிம் சமூகத்தினுடைய முஸ்லிம் மக்களுடைய உரிமை நமது மக்களுடைய பாதுகாப்பு இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு அத்தனையுமே இந்த மண்ணிலே மீண்டும் நிலைப்பதற்காக முதலாம் இலக்கத்துடைய வெற்றி வேட்பாளர் ஆஸ்மிருதுமானபி அவர்களை அன்போடு படையிருந்த வெள்ளத்திலே அழைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுவினர் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களின் ஆலோசகரும்
ஹலோ சார், எங்களுடைய தலைவர் சட்டத்தரணி அலிசப்ரி அவர்களை வலித்தவனாக எங்களுடைய சகோதரர் உவேசாஜியாரை வலித்தவனாக நேரம் போதாத காரணத்தினால் எங்களுடைய மேடையை வீட்டிருக்கின்ற அனைத்து பிரமுகர்களையும் வலித்தவனாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் பெரியோர்கள் வீடுகளில் அமைந்து கொண்டு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் கண்ணியமிக்க உலமாக்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று இதே இடத்தில் நினைத்திருந்தேன். இப்போது நேரம் போதாத காரணத்தினால் எங்களுடைய தலைவர் அலிசப்ரி அவர்களை பேசிவிட்டு அட்டாளச்சேனைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலையில் அவரை முதலில் அவருடைய பெயர் உரைக்கப்பட்டது. அவர் என்னுடைய வேண்டுக் கொண்டதற்கு அமைவாக நீங்கள் முதலில் பேச வேண்டும் என்றதற்காகத்தான் நான் இப்போது பேசுகின்றேன். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 8 மாதத்துக்கு முதல் ஜனாதிபதியின் தேர்தல் தினத்துக்கு இதே இடத்தில் மேடையை போட்டு பசில் ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடையாக அமைத்து அவரை இங்கே அழைத்து உங்கள் முன் உரையாட வைத்து அந்த நேரத்தில் எங்களுடைய சமூகம் அனைத்தும் என்னை ஒரு கூட்டிக் கொடுக்கின்றவன் என்றும் என்னை ஒரு காட்டி கொடுக்கிறவன் என்றும் என்னை இந்த ஊரை விட்டு ஓட போகிறான் என்றும் விமர்சனம் செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்போது நான் மக்கள் மத்தியில் வினயமாக கேட்கின்றேன், யாரு கூட்டி கொடுத்தவர், யார் காட்டி கொடுத்தவர் என்று. நண்பர்களே, பெரியோர்களே, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதே இடத்தில் பேசினேன். எங்களுடைய தலைமைத்துவத்திடம் நாங்கள் பேசுகின்றோம். இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்களவர்கள் தேர்தல் கேட்கின்றார்கள். நீங்கள் நடுநிலையில் நில்லுங்கள், எங்களுடைய சமூகத்தின் பாதுகாப்பு சம்பந்தமாக சிந்தியுங்கள். இந்த இரண்டு சிங்களவர்களிலும் எவர் ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு கீழ் எங்களுடைய அரசியலையும் அல்லாஹுக்கு பிறகு இந்த நாட்டின் ஜனாதிபதி தான் எம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு பக்க சார்பாக நீங்கள் நின்றுவிடக் கூடாது என்று வினயமாக கேட்டுக்கொண்டேன். இதே இடத்தில் பேசினேன். தவறாக மாறி எங்களுடைய சமூகம் இப்போது காட்டி கொடுத்தவர்களாக, எங்களுடைய சமூகம் தலை குனிந்தவர்களாக, எங்களுடைய சமூகத்தின் முகத்தில் கரியை பூசியவர்களாக நாம அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனியாவது நாம் சிந்திக்க வேண்டும். ஜனாதிபதி இரண்டு சிங்களவர்களில் இவர் வருவார் என்று தெரியாத நிலையில் நாம் வாக்களித்தோம், ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது ஜனாதிபதியாக இருப்பது அதி மேதகு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள். உங்கள் முன் வருகின்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப்பட போகின்ற கட்சியும் எது என்பதனை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜனாதிபதி அவர்களின் கட்சிதான் ஆட்சி அமைக்கப்பட போகின்றது. தேர்தல் காலத்தில் எல்லோரும் உங்களிடம் வந்து ஒவ்வொரு விடயங்கள், எங்களுடைய உரிமை, உங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு என்றெல்லாம் பேசுவார்கள். இதற்கு முதல் பேசி பேசியே நாம் கேட்டு கேட்டு ஏமாந்து போய்விட்டோம். நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு உரிமை என்று சொல்லுகின்றார்கள். அந்த உரிமை தான் என்ன என்பதனை நாம் சிந்திக்க மறந்து விட்டோம். எமக்கு எல்லா உரிமையும் இந்த உலகத்தில் இருக்கின்றது, இந்த இலங்கையில் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை கேள்விக்குறியாக்குறார்களே ஒழிய எங்களுக்கு எதையும் பெற்றுத்தரவில்லை. கடைசி மொத்தத்தில் இதுவரைக்கும் இந்த முஸ்லிம்கள் இனவாதியாக, ஒரு மதவாதியாக முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம். அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அமைக்கப்பட போகின்ற அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருப்பதா, எதிரிகளாக இருப்பதா என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, ஆளுங்கட்சியில் இருந்து எங்களுடைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
இந்த ஊருக்கு செய்த சேவை என்ன என்பதனை சிந்தித்து பாருங்கள். இந்த வைத்தியசாலையை கண்ணின் கூடாக பாருங்கள். 98 வயதாகின்றது. இதுவரைக்கும் அது தயாரமுயற்சிப்படவில்லை. இந்த ஊர் 17 சதுர கிலோமீட்டர் உள்ள ஊர். 51 ஜிஎன் டிவிஷனை கொண்டது. 51,000 வாக்காளரை கொண்ட இந்த ஊர் இதுவரைக்கும் நகரசபை ஆக்கப்படவில்லை. இதை எப்படி ஆக்குவது? ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பிரதிநிதியால் மாத்திரம்தான் ஆக்க முடியும். இந்த ஊரில் எங்களுடைய கல்வி கரையோர பிரதேசங்களில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? எப்பயாவது ஒரு பிரதிநிதி இந்த வளைய கல்வி அலுவலகத்தில் அந்த அதிபர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எங்களுடைய பிரதேசங்களில் இந்த கல்வி இந்த அளவுக்கு தாழ்ந்து போகின்றதே, அதுக்குரிய காரணம் என்ன என்ற ஒரு விசாரணை கமிட்டியாவது ஏதாவது ஒரு கூட்டமாவது நடத்திய வரலாறை உங்களுடைய கண்ணூடாக பார்த்தீர்களா? சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். கடந்த காலங்களில் நல்ல ஆட்சியில் இருந்தவர்கள், அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இந்த இலங்கையிலேயே அதிகப்படியான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைச்சு எங்களுடைய இரண்டு தலைவர்களுடையும் அமைச்சு. இந்த ஊருக்கு எத்தனை இளைஞர் யுவதிகளுக்கு இந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தீர்கள் என்று கூற முடியுமா உங்களா? இது போன்று சொல்ல போனால் எவ்வளவோ குறைகளை நீங்கள் வாலிபர்கள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு மைதானம், ஒழுங்கான மைதானம் இந்த சம்மாந்துறையில் செப்பனிடப்பட்டுள்ளதா சிந்தியுங்கள். பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க, அதை கொண்டு வந்து தந்தார்களா? வாட்டர் போர்ட் அமைச்சராக இருந்தார்கள், ஒரு பில் கலெக்ஷன் ஆபீஸ் கூட எங்களுக்கு தரவில்லை. எங்களுடைய ஒவ்வொரு மாதம் அந்த பில்லும் கட்டும் போது 15 ரூபாய் வரி பணத்தோடு கமிஷனோடு தான் கட்டுகின்றோம். 18,000 சொச்சம் மக்கள் இந்த சம்மாந்துறையில் குடிநீர் பெறுகின்றோம். அந்த 18,000 சொச்சம் மக்களுக்கும் 18,000 தர 15 தர 12 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் வீணாக 32,40,000 ரூபாய் இந்த சம்மாந்துறையினால் கமிஷனாக போகின்றது. இதை சிந்தித்தீர்களா சகோதரர்களே? ஆளுங்கட்சியில் இருக்கின்றோம், ஆளுங்க அமைச்சுகளாக இருக்கின்றோம், பிரதி அமைச்சுகளாக இருக்கின்றோம், ராஜாங்க அமைச்சுகளாக இருக்கின்றோம், கேபினட் அமைச்சுகளாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். எதனை நாம் நம்முடைய சமூகத்துக்கு நம்முடைய ஊருக்கு பெற்றுக் கொண்ட வரம் நலம் என்று சொல்ல முடியுமா உங்களால்? எல்லோரும் மாறு தட்டி பேசுகின்றார்கள், நான் சிங்களவர்களுக்கு வாக்கெடுத்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று. என்னுடைய சின்ன மொட்டு சின்னம், என்னுடைய இலக்கம் முதலாம் இலக்கம், எந்த இலக்கத்துக்கு போடப்படுகின்ற ஒவ்வொரு மனாப்பும் எப்படி சிங்களவர்களுக்கு போய் சேரும்? என்னுடைய சிங்கள சகோதரர்கள் என்னிடம் கேட்டார்கள், என்னோடு தேர்தல் கேட்கின்ற 7 சகோதரர்கள், அஸ்வர் மந்திரி எனக்கும் ஒரு உங்களோட சார்பாக மனாப்பை ஒன்று தாருங்கள் என்று. ஆனால் நான் அந்த இடத்தில் கூறிய வார்த்தை, எனக்கு எல்லோரும் 7 பேரும் எனக்கு சமன். முன்னோர்கள் என்னுடைய தலைமைத்துவங்கள் கடந்த காலங்களில் செய்த பிழைகளை நான் செய்ய போவதில்லை. நான் ஒருத்தரை சுட்டிக்காட்டி அந்த ஒருத்தரை நான் சுட்டிக்காட்டுகின்ற நபர் தோக்கடிக்கப்பட்டது. ஏனே 6 பேரில் 2 பேர் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டார். நான் என்னுடைய மாவட்டத்துக்கு, என்னுடைய தொகுதிக்கு, என்னுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் இடையூறாக இருப்பார்கள். எனவே நான் யாரையும் சுட்டிக்காட்டி பேச மாட்டேன். தேவை என்றால் உங்களுடைய இது ஜனநாயக நாடு, இந்த பிரதேசங்களில் வந்து நீங்கள் பிரச்சாரங்களை பேசிக்கொண்டு உங்களுடைய மனாப்பைகளை மக்கள் போட்டால் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். எங்களுடைய தலைமைத்துவங்கள் அப்படி யோசிக்கவில்லை. குறித்து ஒருத்தரை சுட்டி காட்டியது, அதனால் நாம் தலை குனிந்து நிற்கின்றோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் படித்த மேதைகள், சட்ட முதுமாணிகள், சாணக்கியம், சத்தியம் என்றெல்லாம் சொல்கின்றோம். ஆனால் ஒரு கிராமபுறத்தில் ஒரு ஏழத்தாயும் வகுத்தில் பிறந்த இணைக்கு ஆண்டவன் தந்த அந்த ஞானம் எவருக்கும் கொடுக்கவில்லை. என்னால் முடியும் இந்த ஊர் மக்களுக்காக. இவர்களால் தலைவர் அஷரப் அவர்களின் மரணத்துக்கு பிறகு 20 வருடங்களாக என் மக்களை ஏமாற்றிக் கொண்டு எங்களுடைய ஊரை அடிமைப்படுத்தியவர்களாக, எங்களை ஊரை அபிவிருத்தி செய்யாமல் இந்த அளவுக்கு வைத்து இருக்கின்ற வேலை திட்டங்களை அல்லாஹ்வின் உதவியோடு இந்த 5 வருட காலத்துக்குள் மேக்சிமம் என்னால் செய்து முடிக்க என்னால் முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஊரில் அதிகப்படியான
ஒரு புரொஜெக்டரில் எங்களுடைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டு காட்டுகின்றார்கள். கரங்காவட்டை பிரச்சனை, கரங்காவட்டை பிரச்சனையை விமலவீர திசாநாயக்க அவர்களும் சிறியாணி அவர்களும் இவங்களுக்கும் வாக்குவாதமா, அது வாக்குவாதம் அப்படியே நிப்பாட்டுப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் என்ன வெள்ள வச்சு அனுப்பினா தான் வெண்டு தருவேன் என்று சொல்லுகின்றார்கள். மடையர்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் அன்னதும் வாக்குவாதம் பண்ணும் போது நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள், சிறியாணி அம்மையாவும் திசாநாயக்க அவர்களும் எதிர்கட்சியில் இருந்த பிரதிநிதிகள், ஆளுங்கட்சியில் இருந்து உங்களால் எதையும் சாதிக்க முடியாத நீங்கள் இப்போது திசாநாயக்க அவர்களும் சிறியாணி அவர்களும் ஆளுங்கட்சியில் பக்கம் இருக்கின்றார்கள். உங்களால் எதிர்கட்சியில் போய் எதை புடுங்க முடியும் என்று நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும் போதுதான் மாயக்கல்லி மலையில் சிலை வைத்தார்கள், அதனை எப்படி தடுத்தீர்கள், என்ன செய்தீர்கள்? நீங்கள் எல்லாம் சும்மா மக்களை போட்டு மடையர்களாக்கி எங்கள் மக்களை, இந்த ஊருக்கு ஒரு எம்பி வேணும், இந்த ஊருக்கு எம்பி வேணும், எப்படி எம்பி வேணும், ஒரு பிரேசனம் உள்ள எம்பியா வேணும், பிரேசனமற்ற எம்பியே தேவையில்லை என்று கூறி உங்கள் எல்லோரும் சிந்தித்து எதிர்வருகின்ற எங்களுடைய ஆட்சியின் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹராஜாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமது மண்ணினுடைய அபிலாஷை, நமது மண்ணினுடைய நாயகன், நமது மண்ணின் மகிந்தன், எதிர்கால அரசியலின் சாணக்கியன், ஒருவேளை இந்த நாட்டிலே பார்லமெண்டம் செல்லக்கூடாதா? கடந்த காலங்களில் நாங்கள் இம்முறை போட்டியிடுகின்ற சகலருக்கும் வாக்களித்து விட்டோம். கல்விமான்கள், செல்வந்தர்கள், கட்சி பேதங்கள் அனைவருக்கும் வாக்களித்து கோமாளி சமூகத்தில் ஏமாந்த கதைகளாக மாறிவிட்டோம். புது யுகம் படிப்போம், புதிய வரலாறு படிப்போம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒட்டு சின்ன முதலாம் இலக்கத்துக்கு வாக்களித்து இந்த மண்ணிலே ஒரு அரசியல் புரட்சியினை செய்வதற்கு வித்திடுங்கள். முதலாம் இலக்கம் ஒட்டு சின்ன வாசுவர் உதுமாலிபி அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த வேளையில் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்வது இந்த நாட்டின் முஸ்லிம்களின் உரிமை குரல், இந்த நாட்டினுடைய முஸ்லிம் சமூகத்தின் கவசம், ஜனாதிபதி சட்டத்தரணி, சட்ட முதுமாணி, மும்மொழி வேந்தர், ஜனாதிபதி ஆலோசகர், எதிர்க்க
பொதுஜன பெருமை முஸ்லிம் பிரிவின் தேசிய அமைப்பாளர் பாலாசபா எம்பியா இருந்த சகாவுல்லா அவர்களே, இங்க வந்துள்ளே அசாத் அலி அவர்களே, இங்க வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அசல் வெள்ள ரெண்டு நம்பிக்கை இல்லாட்டி நாங்க டைம் இவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சில முஸ்லிம் தலைவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. எந்த நாளும் இந்த இணை வாதத்தை இந்த ஜாதி வாதத்தை விட்டு விட்டு எந்த நாளும் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு முஸ்லிம் சமுதாயத்தில ஓட்ட ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த நாளும் சான்ஸ் கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இந்த வருடம் அவங்களுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு பாடத்தை படித்து கொடுப்பாங்க. அவங்க அத்தனை பேரை தோப்பளிச்சிட்டு எங்களோட அத்தர் அவர்களை நீங்கள் எங்க எம்பியாக மாற்றி அனுப்பணும். எனக்கு மறக்க முந்தி நான் உங்களுக்கு கொண்டு செல்லணும் ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்பேன். நான் நீங்க அஸ்வர எம்பியாக்கி அனுப்புவீங்களா? நான் உங்களுக்கு திருப்பி ஒன்று செல்றேன். நீங்க இவரை எம்பியாக்கி அனுப்பினால் நான் திருப்பி உங்களை டிபியூட்டி மினிஸ்டர் ஆக்கி உங்களை அஸ்வரை அனுப்புவேன். நானே தக்பீர், நானே தக்பீர். எங்களுக்கு இலங்கையில ஓட் கழித்து வெக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு கேண்டிடேட் தான் அஸ்வர் அவர்கள். அதுக்காகத்தான் நான் அவரோட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் அவ்வளவு பேரும் ஒர்க் பண்ணுறோம். இதாக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன் இது முக்கியம்? இந்த நாட்டில் நாங்கள் ஒன்று அறிஞ்சு கொள்ளணும். நாங்கள் விரும்பினதோ விரும்பலையோ யாரு கவர்மெண்ட்டை ஃபோன் பண்ண போறாங்க? அந்த அஸ்வர் சென்ன மாதிரி 2019 வருஷம் நவம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போல் நாங்க பல பேர் உலகம் இலங்கை அத்தனை பிளேட்லும் பெய்து யாரு வெல்ல போனத முஸ்லிம் சமுதாயத்துக்கு செல்லி காட்டினோம், எத்தி வைத்தோம். அவங்களுக்கு எங்களை ஜோக்காய் கண்டாங்க. நாங்க 68 லட்சம் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஓட்டடிக்கிறாங்க. நாங்க என்னமோ பகல் கனவு காண்றாங்க. இலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு 68 லட்சம் இல்ல 69 லட்சம் எடுத்து திரு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி ஆகினார்கள். அதை நாங்க என்ன சென்னது? சாத்திரமா சென்னது இல்ல, இது பகுத்தறிவு. அந்த அவர் சென்ன மாதிரி பகுத்தறிவுக்கு நீங்க பெரிய ப்ரொஃபஸர் ஆகவே இல்லை, எல்லாருக்கும் பகுத்தறிவிக்குது. அந்த பகுத்தறிவு எப்படி இருந்துச்சு? 2018 இலங்கையில் நடந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல, உள்ளூராட்சி எலெக்ஷன்ல 237 கவுன்சில எங்கட பொதுஜன பெருமளை வென்றெடுத்தாங்க, புகட்டுவ வென்றெடுத்தாங்க. அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முத நடந்த அக்டோபர் 10 நடந்த எல்பிடி எலெக்ஷன் மிகவும் பெருசாக வெற்றி எடுத்தாங்க. அதை எடுத்து பார்த்தா போல உங்களுக்கு விளங்குது, சிங்கள மக்களோட ஓட்ல 168-70 இடையில திரு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் எடுக்கிறது என்ற பெற்று எங்கட புத்திய வச்சுதான் சொன்னது. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லணும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நடந்த அந்த ரிசல்ட்ஸ் வச்சு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் பத்தி
ஒபினியன் போல்ஸ் வச்சு நான் செல்றேன். 2020 எட்டாம் மாசம் அஞ்சாம் தேதி நடக்கிற இந்த தேர்தலில் பொதுஜன பெருமுனை என்ற எங்கட கட்சி கிட்டத்தட்ட 134-137 வரை வாக்குகளை எடுத்து அமோக வெற்றி அளிக்க வேண்டும். அப்படி என்றால் ஜனாதிபதி அவர்கள் எங்கட பொகட்டு பக்ஷ இல்ல மொட்டு பக்ஷ இல்லை என்றால் கவர்மெண்ட் திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பிரதமரத்திற்கு அடியில் என்றால் நாங்க இந்த கவர்மெண்ட்ல பாட்டாகி இந்த வெற்றியில் பங்காகிறதா? அப்படி இல்லாட்டி போன எலெக்ஷன்ல எங்கட முழு சமுதாயத்தையுமே வேறொரு இடத்துக்கு காட்டிக்கொண்டு பேய்த்து படத்தை காட்டி ஒரு மாபெரும் ஆபத்துக்கு எடுத்துக் கொண்டு போன அந்த தலைவர்கள் பின்னால பேய்த்து மீண்டும் ஏமாறுறதா? இதுதான் உங்களுக்கு இருக்கிற குவெஸ்சன். அப்படி ஏமாந்தால் ஒன்று நடக்கும், உங்களோட நாட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு ஒன்று உங்களோட ஊருக்கு வேலை நடக்காது, உங்களோட டிஸ்ட்ரிக்டுக்கு வேலை நடக்காது, முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்தாகும். ஆனால் அந்த அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் நடக்காது, அவங்க உங்களோட ஓட்டை வச்சு அதை வெந்தேசி செய்வாங்க, அதுக்கு ஒரு கணக்கு செல்லுவாங்க, அதை விற்பாங்க. இதுதான் 20 வருஷமா அவங்க செஞ்ச அரசியல். இந்த அரசியல் மீண்டும் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறதா இல்லையன்றது உங்களோட கையில் இருக்கிறது. எல்லா சமுதாயத்தும் தன்னுடைய தலையெழுத்தை தான் மாற்றிக்கொள்ளும் வரை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா அதை மாற்ற மாட்டான். தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்க இதே மனுஷருக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து எங்கட சமுதாயத்தை இழுத்து பள்ளத்துக்கு போடுறதா? இல்லை என்று சென்றால் இலங்கையில் பெரும் பான்மை சமுதாயத்தோடு அந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையை வெற்றியெடுத்த அந்த தலைவர்களோடு சேர்ந்து நாட்டை ஒன்றாக கட்டி எடுக்கிறதா என்ற குவெஸ்சன் தான் உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு அதை பத்தி ஒன்று மட்டும் சொல்லுறேன். 15 வருஷம் பின்னுக்கு போங்க, 2005 பார்த்து யோசிச்சு பாருங்க. 2005 திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க செல்லைக்கு பல வாலிபர்களுக்கு இதுக்கு இது நினைவில்லை. எப்படியான ஒரு நாடு எங்களுக்கு இருந்தது? உங்களுக்கு இப்படி மீட்டுண்டு வைக்கலாமா? ரோட்ல போகலாமா? மன்னாருக்கு போகலாமா? கிளிநொச்சிக்கு போகலாமா? யாழ்ப்பாணத்துக்கு போகலாமா? எல்லாத்திலையும் இருந்தது பிலிகள். அவங்க என்ன செஞ்சாங்க எங்களுக்கு? 1990 உங்களுக்கு தெரியும், நான் எங்கேயோ கழுத்தறையில் இங்கே வாரன். உங்களோட காத்தாங்குடி பள்ளியில் என்ன நடந்தது? உங்களோட காத்தாங்குடி பேராவூரில் என்ன நடந்தது? சதாம் ஹுசைன் கிராமத்தில் என்ன நடந்தது? அத்தனை முஸ்லீம்களையும் எப்படி வெட்டி கொண்டு போட்டாங்க? 24 மணி நேரம் எங்களுக்கு தந்து முல்லைத்தீவில் இருந்து கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னாரிலிருந்து வவுனியால் இருந்து எங்க மக்களை அடித்து துரத்தி தாங்க என்ன எடுத்துக்கொண்டு போக கொடுத்தாங்க? ஒரு ஷோப்பிங் பேக மட்டும். யாருக்குமே தோப்படிக்க முடியாது என்ற சந்தை எல்டிடி அந்த காலம். நேத்து முந்தினாத்த நீங்க கண்டிப்பீங்க, கருணா செல்லுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆயுதம் எல்லாம் தந்தாங்களாம், சல்லியும் கொடுத்தாங்களாம், சிமந்தியும் தந்தாங்களாம். யாரு? சஜித் பிரேமதாசையோட வாப்பா. அப்பா அந்த தீவிரவாதி எல்டிடி இல்லாமக்கு இலங்கைக்கு சாந்திய சமாதானம் உண்டாக்கின அந்த தலைவருக்கு விரோதமாக இவங்க பேசி அடுத்த முகத்தில் இருந்து கொண்டார். அந்த ஆயுதம் கொடுத்த தலைவரின் மகனுக்கு பெயர்கள் இருந்து கொண்டாங்க. அல்லாஹ் கூட ஏற்றுக் கொள்வானா இது? அல்லாஹ் கூட ஏற்றுக் கொள்வானா இது? பச்சை பொய்களை பேசி பேசி திரு ஜனாதிபதி அவர்களை பத்தி ஒரு பொய்களை பேசி அவர் ஒரு பிசாசாக உங்களுக்கு காட்டினாங்க. அவர் வந்தால் முஸ்லீம்களுக்கு ஸ்கூல் இல்லா போகும், பள்ளிகள் உடைக்கும், ஹிஜாப் இல்லா போகும், ரோட்ல போகலா போகும், மியான்மர் ஆகும், பர்மாவாகும்,
தலைவர்கள் குர்ஆன் அத்தியாயங்களை செல்லி செல்லி பேசினாங்க. இன்றைக்கு 8 மாசம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? என்ன குறை நடந்திருக்குது? அல்லாஹ் கிருபையோட மிகவும் தரமாக இலங்கையை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஒரு நல்லொரு லீடர் ஒன்று வந்தால் அதுதான் நாட்டுக்குள்ள நலவு. அன்றைக்கு எப்படி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து எல்டிடியை தோப்படுத்தி பயங்கரவாதத்தை இல்லாமக்கினால் நாங்க எல்லாரும் இதுல அதுடைய அத்தனை பெனிஃபிட்ஸும் எங்க எல்லாருக்கும் எப்படி கிடைச்சது? அன்று வளர்க்க திலக்க ஆக அபிவிருத்தி செய்யும் போது, ரோட்ஸ்களை போடும் போது, பில்டிங்ஸ்களை கட்டும் போது எல்லாருக்கும் எப்படி அதில் பெனிஃபிட் கிடைக்கிறது? அதுதான் ஒரு நல்ல லீடர் கிடைக்கக்கூடிய வேலைகள். இன்றைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷனை பாருங்க. பல நாடுகள்ல எடுக்கிறது கொண்டும் இல்லை. இந்தியாவில் 8 லட்சம் பேருக்கு கோவிட், பங்களாதேஷில் 2 லட்சம் பேருக்கு கோவிட், பாகிஸ்தான்ல 2 லட்சம் பேரு கோவிட், அமெரிக்கால 30 லட்சம் பேரு கோவிட். ஹாஸ்பிட்டலுக்கு போக முந்தி ஹாஸ்பிட்டல் இடம் இல்லாம ரோட்ல மனுஷன் சாகுறாங்க, ரோட்ல மனுஷன் சாகுறாங்க. ஆனால் எங்கட நாட்டில் ஒரு திறமையான லீடர்ஷிப் இருக்கிற காரணத்தால அல்ஹம்துலில்லா மிச்சம் தூரத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஹாஸ்பிட்டல் இல்லாம வெளியில நிக்கிறதுக்கு காரணம் இல்லை. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல 31 ஏரியால இந்த கோவிட் நடந்துச்சு. அதுல 13 ஏரியா முஸ்லீங்க வாழ்ற இடம், புத்தளம், சிலாபம், பேருவல, அட்டலுகம, மரதான, கெசல்வத்த, அதே நேரத்தில் சில இடங்கள் தமிழர்கள் வாழ்ற இடங்கள் ஜஃப்னா, சில இடங்கள் சிங்கள மக்கள் வாழ்ற இடங்கள் எங்க நிகாம்பூல, வெண்ணப்புயில, அதே மாதிரி சுதுவெல்லையில நேவி வாழ்ற இடத்துலயும் நேவியிலையும் வந்தாங்க. இதுல துவேஷமாக வேற மாதிரி வேற அவங்களுக்கு அவங்க கவனிச்சாங்களா? எல்லாரையும் ஒரு மாதிரி கவனிச்சாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லுறேன். பேருவலையில இந்த கோவிட் வந்த டைம் எங்கட வீடு, எங்கட உங்களோட ஏரியா மாதிரி எங்கட ஏரியா ஒருத்தருக்கு கோவிட் வந்துச்சு. 2-3 நாள் போச்சலைக்கு 8 பேருக்கு கோவிட் வந்துச்சு. உடனே மினிஸ்ட்ரியால் அனுப்பி, டாக்டர்ஸ் அனுப்பி அந்த ஏரியாவில் உள்ள 500-600 பேரை டெஸ்ட் பண்ணினாங்க. ஒரு 262 பேரை கூப்பிட்டு அனுப்பினாங்க கந்தக்காடுக்கு. அவங்களுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்தாங்க, தின்ன கொடுத்தாங்க. நோம்பு இருந்துச்சு, நோம்பு பிடிச்ச கொடுக்காங்க. நோம்புல 2-3 பிள்ளைகளோட பர்த்டே இருந்துச்சு, பர்த்டேக்கு கேக் கொடுத்தாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு தேவையான இஃப்தாருக்கு தேவையானதை கொடுத்தாங்க. இஃப்தாரை கொடுத்துட்டு 8 மணிக்கு மறாலும் டினர் கொடுத்தாங்க. இது துவேஷம் உள்ள மனுஷர் செய்யற வேலையா? 31 பேருக்கு சோமில்லாம போச்சு, கோவிட் வந்துச்சு. அந்த 31 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க. ஒரு பொம்புளைக்கு 95 வருஷம். அந்த பொம்புளைய 2 மாசமாக ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டிருந்த அவவே சோமாக்கி அனுப்பினாங்க. துவேஷம் இல்ல மனுஷர் இப்படி செய்வாங்களா? இந்த பொய்களுக்கு, இந்த பொய் அரசியலுக்கு நீங்க அகப்படக்கூடாது. ஒரு நல்ல லீடர் வந்தால் அதுதான் வித்தியாசம். அவருக்கு சிங்கள மக்களா, முஸ்லிம் மக்களா, தமிழ் மக்களான்னு சொல்லி வித்தியாசம் இல்லை. எல்லாரும் இலங்கையினர். அதுதான் எங்களுடைய யூனிட்டி. எங்களுக்கு எந்த நாளும் இந்த மாதிரி வாழலாது. இன்றைக்கு நாங்க இந்த அரசியல் மூலமாக 30 வருஷமாக நாங்க இந்த அரசியலை செய்கிறோம். நாங்க இங்க முஸ்லீம் காங்கிரஸ் உண்டாகினதுக்கு பிறகு காரணம் இந்த மா மனிதன் திரு அஷ்ரஃப் அவர்களுக்கு. ஆனால் கொஞ்ச நாள் போச்சல்லைக்கு அவருக்கு விளங்கிச்சு, இது முன்னுக்கு போக இயலாது. அவர் முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி அங்கலாக்கிட்டு நுவா ஒன்று ஒரு புதிய கட்சி ஒன்று உண்டாக்கி சிங்கள மக்கள் தமிழ் மக்களை சேர்த்து கொண்டு ஒரு பயணம் போகிறதுக்கு ரெடியாகி கொண்ட நேரம் தான் அல்லாஹ் அவர் எடுத்தாங்க. அல்லாஹ் அவரை பொறுத்து கொள்ளணும், சொற்கவாளியாக்கணும். அவரு உங்களுக்காக, உங்களோட சமுதாயத்துக்காக, முஸ்லீம்களுக்காக என்னோட பிச்சம் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அவர் பெரிய கவலையோடு இருந்தவர்.
அவர் அதை நோக்கத்தோட செஞ்சவங்க. அதுக்கு போனதுக்கு பிறகு வந்த உங்களுடைய இன்றைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சமுதாயத்தை பத்தி எந்த கக்குமே இல்ல, சமுதாயத்தை நிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இல்ல. அவங்க முஸ்லீம் காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க? குட்டி போட செஞ்சாங்க. இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் குட்டி போட்டு முஸ்லீம் காங்கிரஸ், ஓசிலோ முஸ்லீம் காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் காங்கிரஸ் மட்டும்தான் இல்ல ஸ்ரீலங்கால. இவங்க இங்கே இந்த காங்கிரஸ் 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 சொல்லி முஸ்லீம் முஸ்லீம் போட்டுக்கொண்டு போச்சல்லைக்கு சிங்கள மனுஷன் சும்மி இருப்பாங்களா? அவங்க உண்டாக்குறாங்க அவங்களோட காங்கிரஸ். அது என்ன? சிங்கள உரிமை, ஹெல உரிமை, பொதுபல சேனா, ராவணா பலைய. நாங்க சிந்துக்கொண்டு சாகணும், எவ்வளவு நாளைக்கு இந்த இப்படி வாழ போறீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி வாழ போறீங்க? மனுஷர் வாழ்றாங்க இங்க, நீங்க வாழ மாதிரியே. நாங்க முஸ்லீம்கள் எல்லாம் முழு இலங்கையிலே மாற முஸ்லீம்களை பத்தி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஹம்பன் தொட்டையில பந்தகிரியில வாழ்ந்த முஸ்லீம் பத்தி எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அனுராதபுரையில நொச்சியாகமையில வாழ்ற முஸ்லீம் பத்தி எங்களுக்கு ஒரு பொறுப்பிக்குது. அதுக்காகத்தான் நாங்க செல்லுறோம். எங்களுக்கு பெரும்பான்மை கட்சிகளோடு இல்லாம தனித்தனியாக இந்த இணைவாத கட்சிகளோடு இனிமேல் போக இயலாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட பகுத்தறிவை யூஸ் பண்ணி பாருங்க. அப்ப பச்சை கொடுத்தான், அதுக்காக வாப்ப கொடுத்தாங்க, வாப்ப கொடுத்ததுக்காக உம்மை கொடுத்தாங்க. இந்த காலம் ஒளிஞ்சு இனியும் அப்படி அப்படி கொடுத்து போட்டால் என்ன நடக்கும்? எங்களோட ஓட்டு இல்லாமலே இவங்க வெல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொள்ளையிலா போகும். அந்த காலம் போச்சு. உலகம் எப்படி போகுது, உலகத்தில் என்ன நடக்குது பத்தி நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்குதா பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இல்லாம? எந்த நாட்டை கட்டி எழுப்பின ஒரு நாடு எனக்கு செல்லுங்க நீங்க. இத்தியோப்பியா விடுங்க, இத்தியோப்பியன்ஸ் இல்லாம இத்தியோப்பியாவை கட்டி எழுப்பலாமா? அமெரிக்கா விடுங்க, வெள்ளக்காரன் இல்லாம அமெரிக்காவை கட்டி எழுப்பலாமா? இந்தியாவை எடுங்க, இந்துக்கள் இல்லாம இந்தியாவை கட்டி எழுப்பலாமா? சவுதி அரேபியாவை எழுங்க, அரபு சப்போர்ட் இல்லாம அதை கட்டி எழுப்பலாமா? மலேசியாவை எடுங்க, மலேசிய சப்போர்ட் இல்லாம மலேசியாவை கட்டி எழுப்பலாமா? சிங்கப்பூர் எடுங்க, அங்குள்ள சைனீஸ் சப்போர்ட் இல்லாம அவங்கள கட்டி எழுப்பலாமா? ஏலா, அப்படி ஒன்று நடந்த நாடே இல்லை. அப்ப நாங்க நம்புறால் பகல் கனவு காண்றால் நாங்க 10% முஸ்லீம் சேர்ந்து 12% தமிழர்களும் சேர்ந்து செங்கலவருக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கொடுக்கறேன்னு சொல்லி 2015 நீங்க கொண்டு கொண்டு உசக்க பாஞ்சிங்க. என்ன செஞ்சாங்க 5 வருஷமாக? பெங்கள்கிட்ட செல்லுறாங்க, இந்த கவர்மெண்ட் ஃப்ரீடத்துக்கு பிறகு இப்புள்ள கவர்மெண்ட்ல தானாம் கேபினட்ல முஸ்லீம் இல்லாதது. செல்லுறவங்களுக்கு நான் சேர்க்கிறேன், யாரப்பா காரணம்? நீங்க 22 பேர் 23 பேர் இருந்து போன கேபினட்ல என்ன கிழிச்சு போட்டீங்களா? கின் தொட்டையில் அடிக்க சொல்லிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? மினுவங்கோடையில் அடிக்க சொல்லிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அம்பாறையில் அடிப்படை போச்சலைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? திகன 3 நாளா பத்த போச்சலைக்கு என்ன செஞ்சீங்க? சும்மா 20 பேரை உள்ளுக்கு போட்டு வேலை இல்லை. அந்த மாதிரி கொள்கையோடு உள்ள பட்சிகளோடு இருக்கணும். அதனால யார அப்பாயிண்ட் பண்றது இந்த கேபினட்டுக்கு? இப்ப உள்ள கேபினட்டுக்கு யார அப்பாயிண்ட் பண்றது? கேபினட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணாலும் பார்லிமெண்ட் உள்ள மனுஷரே தான். அப்ப பார்லிமெண்ட்டுக்கு நீங்க ஆட்கள் அனுப்பாம 23 பேரும் ஜதித்தோடு இருந்து கொண்டு அவங்களுக்கு செல்றாங்க, இந்த பக்கத்தால கேபினட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்ப யார் இதுக்கு வகை செல்ல வேணும்? இந்த செல்லுறவங்க தான் வகை செல்ல வேணும். இதுக்கு கூடவும் எங்கட கேபினட்ல இன்னும் இல்லை மினிஸ்டர்ஸ் மார் ஒல்லும் இல்லைன்னு செல்றன்னு சொன்னால் நீங்க இவங்க அனுப்பாட்டி அதுதான் நடக்கும். நீங்க இவங்க 2 பேரே அனுப்பினால் பார்லிமெண்ட்டுக்கு அண்ணன் உங்களுக்கு டிபியூட்டி மினிஸ்டர்ஸ் மார் அட்லீஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. அதனால உங்களோட ஓட்ட மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்க எல்லா உங்களோட ஓட்டுக்கும் ஒரு முக்கியத்தை கொடுங்க. நேத்து நான் கேட்டுக்கொண்டு மாவத்தகம பிராதேசிய சபையில் இருந்த ஒப்போசிஷன் லீடர் எங்கட முஸ்லிம் ஒத்தர் யுஎம்பி அவர் வந்து செல்லுறாரு,
இப்ப இவங்க மிச்ச மாத்திரத்தோட பேசுறாங்க. இந்த முஸ்லிம்களுடைய சடலங்களை, கொரோனா சடலங்களை அடக்கத்தாரில்லைன்னு சொல்லி நாங்களும் இதுக்கு விரோதமாக குரல் கொடுத்தோம். ஆனால் அது ஜனாதிபதி செஞ்சதோ பிரைம் மினிஸ்டர் செஞ்சதோ இல்லை, அது டாக்டர்ஸ் மார் செஞ்ச ஒரு வேலை. அது மாத்திரத்துக்காக நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம், இன்னும் இருக்கிறோம். அந்த மனுஷன் செல்றாரு, அப்படி நீங்க செல்றால் நாளைக்கு வந்து சஜித் பிரேமதாச நான் வந்தால் டாக்டர்ஸ் என்ன செஞ்சாலும் காரியம் இல்லை, நான் இந்த சடலத்தை அடக்க வைக்கிறேன் என்று செல்ல செல்னால் அப்படி சென்னால் நான் நாளைக்கு என்னுடைய மந்திரி தூரையில் இருந்து வெளிக்கு போறேன்னு சொல்லி ஒரு சவாலை கொடுத்தார். அவர் ஒன்றும் செல்ல மாட்டார், நாங்கள் சும்மா அவருக்கு ஓட்ட கொடுக்குற மட்டும். இப்ப 105 ஓட்டு தான் இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க, சில இடத்துல 107 193 ஓட்ட யூஎம்பிக்கு கொடுத்திருக்கிறோம், சஜித் பிரேமதாஸ் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குரல் கொடுத்திருக்கிறாங்களா இதை பத்தி? இங்கிலீஷ்ல ஒரு ட்விட்டர் ஒன்று பண்ணிச்சு, ஒத்தருக்கும் விளங்குறில்ல, அது எலிசபெத்துக்கும் குயின் எலிசபெத்துக்கும் விளங்குதில்ல. அது அவர் இங்கிலீஷால் எழுவார் ட்விட்டர்ல, அவருக்கு விளங்குறோம் இல்லை, எனக்கு விளங்குறோம் இல்லை, ஒத்தருக்கு விளங்குறோம் இல்லை, குயின் எலிசபெத்துக்கும் விளங்குறோம் இல்லை. இனி அப்படியான ஒரு பொய்யொண்டு எழுவார். ஆனி அது இல்லாம ஒரு குரலும் கொடுக்கல. திரு மங்கள சமரவீர் அவர்கள் இருந்த நிதி அமைச்சர் ஏன் வெளியே போறார்? அவர் பல காரணம் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, சஜித் பிரேமதாச முஸ்லீம்களுக்காகவோ சிறுபான்மைக்காகவோ குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கிறன் எதிர்பார்க்கோ மேலாது. நான் குரல் கொடுக்க செல்லைக்கு அது குரல் கொடுக்க வாடம் என்றாங்க, அதுக்காக எனக்கு அவங்களோட நிக்கலாம் சொல்லி நான் வெளியே போறேன். எங்கட மனுஷர் போயிட்டுக்கொண்டு அவர் என்னமோ, அவர் என்னமோ அவுளியா மாறி எல்லா ஓட்டையும் அவருக்கு பேத்து கொடுக்க பார்க்கிறாங்க. அப்ப சிங்களத்தால செல்லுவாங்க, ரே வெட்டுனு வேலே தவலுத் வேட்டனவனாங் ஏ வகை மோடிய தவாத் நாயகன் சரி. அப்படியா நீங்க ஒரு இரவுல போச்சல்லைக்கு ஒரு குழிய பார்த்து முழுறதை ஏத்துக்கொள்ளலாம், இரவுல போச்சல்லைக்கு முழுந்த குழியில நாளைக்கு பகலில் எம்பேத்து முழுகிறன்னு சொன்னால் உங்களை போர் முட்டாள் இன்னும் இல்லை. முஸ்லிம் சமுதாயம் முட்டாள்களா இல்லாத புத்திமான்களா என்றத 8ஆம் தேதி 8ஆம் மாசம் 5ஆம் தேதி நாங்களும் நீங்களும் நிரூபித்து காட்டுவோம். மீண்டும் மீண்டும் ராவில புழுந்த இந்த குழியில பகலிலேயும் புழுந்து வெளியில் இருக்கிறீங்களா? அப்படி இல்லாம இந்த நாட்டை கட்டி எழுப்பும் இம்மாபெரும் அபிவிருத்தி திட்டத்தில் நாங்களும் பங்காளிகளாகிறதா என்றுதான் எங்கள்கிட்ட வந்து கொண்டு இந்த நாளும் இவங்க 22 பேரும் சேர்ந்து கொண்டு அவங்களோட குரூப்பை வச்சுக்கொண்டு எஃபிலேயும் எல்லாத்துலேயும் எனக்கு ஏசி இருக்கிறார். என்னமோ எனக்கு 195 ஓட்டை முஸ்லீம்களை தந்துட்டு எந்த கரங்களை சத்தி அந்த பய கரங்களை பரப்படுத்துறதுக்கு பிறகு என்னட்ட கேட்டா காரியம் இல்லை. அவங்க ஒவ்வொரு பொய்ய சொல்லி சொல்லி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களால் ஒரு பிசாசியை காட்டி 195 ஓட்டு ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொண்டு பேத்துட்டு எங்கள்கிட்ட மெஜிக் எதிர்பார்க்கிறாங்க. கொடுக்கலாமா, எனக்கு பேசலாமா, எனக்கு நிக்கலாமா? இவ்வளவு கூட நான் பேசுறது எனக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஒரு சக்தி, இல்லாட்டி எனக்கு வாய பொத்தி கூட தான் இருக்கவா? அது காரணம் வந்து நாங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்திருக்கிறது சல்லி சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, நாங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்திருக்க பேர் எடுக்கிறதுக்கு அல்ல, நாங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்திருக்கிறது எங்கட சமுதாயத்தை ஒரு ரோங் திசையில் எடுத்துக்கொண்டு போறாங்க, ஒரு ரோங் வேலை ரோங் பாத்ல அதை மாத்தணும். ட்ரக் ரோங் ட்ரக்ல இருக்குது, இந்த ட்ரக்ல மீண்டும் மீண்டும் போனால் இலங்கையில் ஆக பெரிய ஒரு அல்லாஹ் காப்பாத்தோனும் மாபெரும் ஒரு 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 கம்யூனல் வயலன்ஸ் ஒன்று நடக்கத்தான் போகும். ஏன் நாங்கள் எங்கட இணைவாத பொலிட்டிக்ஸ் செஞ்சு கொண்டு இந்த பக்கத்தால் போச்சல்லைக்கு அந்த அங்கே பெரும்பான்மை சமூகத்திலேயும் இருக்கிறாங்க இணைவாதிகள், இல்லாம இல்லை உண்மையான செய்தி. அவங்களும் அதை இணைவாதத்தை தூட்டிக்கொண்டு போவாங்க. இணைவாதிகள் அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருப்பாங்க. எங்கட நாடு நாசமாகி போகும், எல்லாம் காப்பாற்றுவோம். அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
இந்த நாட்டில் ஆகப்பெரிய கட்சி, கட்சியை உண்டாக்கி 6 மாசத்தில் 100 வருஷம் உள்ள பார்ட்டி யுஎம்பிஆர் 2வதுக்கு போட்டு, 70 வருஷம் உள்ள எஸ்எல்எஃபிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிய 2வது தடத்துக்கு 3வது தடத்துக்கு போட்டு, 1வது தடத்துக்கு 6 மாசத்திலே எங்கட கட்சியை தூக்கி வைக்கிறது பிரேசில் ராஜபக்ஷ அவர்கள். 2 வருஷத்தில் எங்கட கட்சியில ஜனாதிபதி உள்ளார். 2.5 வருஷத்தில் எங்கட கட்சியில 3-2 எடுத்து இலங்கையில மாபெரும் ஸ்ட்ராங்கஸ்ட் கவர்மெண்டை உண்டாக்குவாங்க. அப்ப நீங்க அந்த கட்சியோட சேர்ந்து கொண்டு எங்கட சமுதாயத்தோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கொள்றீங்களா, நாட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கொள்றீங்களா, மனுஷர்களில் ஒத்துமை உண்டாக்குறதா? அப்படி இல்லாட்டி மீண்டும் மீண்டும் பிரிவினையை பேச்சு பேச்சு இணைவாத அரசியலை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களான்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால இது கூட நான் பேச மாட்டேன். நான் மிகவும் பணிவுடன் உங்களோட கேட்கிறது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையோட நீங்க சேர்ந்துக்கோங்க. இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை வந்திருக்கிற வந்த ஒரு சமுதாயத்துக்காக மட்டுமில்ல, நீங்க கண்டிருப்பீங்க 3 நாளைக்கு முத திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த முகுது விகாரை பத்தி என்ன சென்னாரன்னு சொல்லி சென்னாங்க. 50 வருஷத்துக்கு முதல்ல 30 ஏக்கர் இருந்திருக்குது, இப்ப 20 ஏக்கர் இருக்குது. நாங்க 30 ஏக்கரை கெசட் பண்ணாரு, ஹாமதுருவன் 70 ஏக்கர் கேட்கிறாரு. எப்படி 70 ஏக்கர் கொடுக்கிற இருக்கிற 30 ஏக்கரை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அங்கே சொன்னாங்க அந்த மனுஷர் 50-60 வருஷம் அங்க வாண்டிருக்கிறேன்னு சொன்னால் அவங்கள சும்மா அப்படி இழுத்து போடலாது. எனக்கு இவங்க செல்லுற மாதிரி நான் ஒரு நல்ல பௌத்தன், அவங்கள வெளிக்கு போட முத அவங்க எல்லாருக்கும் நாம் வேற ஆல்டர்னேட்டிவ் இடம் கொடுத்து ஊட்டு சமைச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் போடுறண்டா போடுற, அது வரைக்கும் கைய வச்ச மாட்டாரு சொல்லி பயம் இல்லாம சொல்லிறாரு இந்த எலெக்ஷன் காலத்துல. அதனால இந்த இவங்க செல்லுற மாதிரி எல்லாத்தையுமே துவேஷமாக செய்யறவங்க இல்ல. அதனால ஆக முக்கியம் நாங்க இவங்களோட சேர்ந்து நடந்து கொள்ளணும். இந்த அரசியலின் இந்த அரசாங்கத்தின் ஒரு பங்காளிகாக ஆகணும். அப்பதான் எங்களுக்கு பேசி எங்கட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொள்ளலாம். நீங்க கண்டிருப்பீங்க இந்த கொரோனா காலத்துல ப்ராப்ளம் என்று சொல்லி பிரைம் மினிஸ்டர் வர சென்னாங்க ப்ராப்ளத்தை பேசுறதுக்கு. தமிழ் மக்கள் அத்தனை பேரும் போறாங்க, சம்பந்தனுக்கு 93 வருஷம் அவரும் போறார், என் குழந்தை மட்டும் போறில்லை. ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பெருசு, அவங்களுக்கு சமுதாயத்தை கணக்கும் இல்லை, முஸ்லீம்களை கணக்கும் இல்லை. அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் ஒன்று தாரன்னு சொன்னா பாஞ்சி போவாங்க. அதனா மினிஸ்டர் போஸ்ட் ஒன்று தாரன்னா எல்லாம் முட்டு போட்டுட்டு போதச்சாலும் காரியம் இல்லை, சுட்டாலும் காரியம் இல்லை இல்லையா? ஆ, சுத்த காரணத்தால் அவங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா எடுப்பாம இருப்பாங்களா? இது பொய், இந்த பொய்க்கு மகாபுடவானம். அதனால நாம் மிகவும் தாய்மையோட உங்களோட வேண்டுகொள்றது, இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையோட சேர்ந்துக்கோங்க, பெருமன பெருமுனைக்கு ஓட் பண்ணுங்க. பெரும்பான்மை சமுதாயத்தோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் நாட்டை கட்டியெழுத்து இந்த இலங்கையில் தீர்க்கமாக அவசரமாக அபிவிருத்தியை உண்டாக்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் கண்டிருப்பீங்க ஜனாதிபதி அவர்களுக்கு முஸ்லீங்க பயப்பட தேவையில்லை, தமிழர்கள் பயப்பட தேவையில்லை, 3 குரூப் பயப்படுவோம். ஆ, நான் அந்த டைமும் சென்னன் இது யார் பயப்படுவோம்? தூள்காரன் பயப்படுவோம், முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் அதை பத்தி விருப்பமா இல்லையா? தூள்காரனுக்கு திருட்டு திரட்டி அனுப்புறது நல்லமா இல்லையா? ஆ, நல்ல. 2வது குரூப் ஒன்றைக்கு பாத்தாலை, பாத்தாளக்காரனுக்கு அடிக்கிறது தூக்குறது நல்லமா அசதா? நல்ல. 3வது தீவிரவாதி, தீவிரவாதிகளை அனுப்பினது நல்லமா இல்லாட்டி தீவிரவாதியோட வேலை போல் பாஸ் பண்ணி இருக்கிறது நல்லமா? எது நல்ல? ஆ, அந்த 3 குரூப்பும் ஜனாதிபதிக்கு பயப்படுவோம். இந்த வெறுவாக்கில் கட்ட மாபெரும் டெரரிஸ்ட் சாரான் எங்கட முழு சமுதாயத்துடைய முகத்தில் கரிய பூசினான்.
100 வருஷம் நாங்க மிகவும் சந்தோஷமாக டிக்னிஃபைடாக பெருமையாடவான்ற ஒரு சமுதாயம். எங்கட சமுதாயம் ஒரு நாளும் பேத்து வேற காரணி கேட்டும் இல்லை, வேற நாடு கேட்டும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ஆயுதம் தூக்கின சமுதாயம் இல்லை. இந்த பெருவாக்கில் கட்டவன் பேத்து பாம்பே பிடிச்சான், இந்த பாம்பே சமைச்சன் காட்டும். இவனை பத்தி எத்தனை பேர் சொன்னாங்க, உங்களோட ஊர்லேருந்து பொம்பளை கதன்னாங்க, 13 கம்ப்ளைண்ட் போட்டாங்க. என்ன செஞ்சாங்க, இந்த நல்லாட்சி உசக்கே பார்த்து கொண்டு இருந்தாங்க. உண்டை மட்டும் செல்லலாம், அந்த டைம்ல சரி கோட்டாபே ராஜபக்ஷ இருந்தால் போம்ப சமைக்கிறதல்ல, வயர் வாங்க செல்லைக்கு, வயரை வாங்க செல்லைக்கு, அப்படி பேட்டரிய வாங்க செல்லைக்கு, சஹரான தூக்கி அட்ரஸ் இல்லாம அனுப்பி. அப்ப எங்களுக்கு இந்த ஒத்தருக்கும் இந்த எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கு. அதனால ஒரு நல்ல நாடு வேணுமென்றால், ஒரு சுமூகமான நாடு வேணுமென்றால், ஒரு சௌக்கியமான நாடு வேணுமென்றால், அத்தனை பேருக்கும் சாந்தியாக சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நாடு வேணுமென்றால், இந்த கவர்மெண்டோட சேர்ந்து கொள்ளுங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட் பண்ணி இந்த கவர்மெண்டில் ஒரு பங்காளிகளை கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். ஜஸாகல்லாஹு கைர். இந்த வேளையிலே உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி சட்ட முதுமாணி மும்மொழி வேந்தர், ஜனாதிபதி ஆலோசகர், எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர், முஸ்லீம்களின் உரிமை குரல், முஸ்லீம்களின் கவசம் அலி சப்ரி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் இந்த பணிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்ணிலே மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும், அந்த மாற்றம் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும், புது யுகம் புதுமுகம் படைக்க வேண்டும். எனவே வருகிற தேர்தலிலே 8 மாதம் 5 தேதி மொட்டி சின்னம் முதலாம் இலக்கத்துக்கு வாக்களித்து நமது மண்ணினுடைய அபிலாஷை அபிவிருத்தி தொழில் வாய்ப்பு நமது மண்ணுக்கான உரிமைகள் அத்தனையும் ஒன்றெடுக்கும் இந்த போராட்ட பயணத்திலே உங்களுடைய வாக்குகளை மிக பெருமதியாக பெருமதியான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைத்து வருகிற 6 தேதி புதிய நாடாளுமன்றத்துக்கு புது முகத்தை அனுப்பி அழகு பார்ப்போம். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் 2020 நமது மண்ணின் விடிவுக்கான நமது வாக்கு. திகாமடுள்ள மாவட்டம் மொட்டு சின்னம் முதலாம் இலக்கத்தில் அஸ்பர் உதுமாலப்பை அவர்களை அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம், வெற்றி பெறச் செய்வோம். தன்னம்பிக்கை தளராத தலைமகன், 100க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய செயல் வீரன், எண்ணற்ற பாதை அபிவிருத்தி, இலவச மின்சார வழங்கல், நீர் இணைப்பு மற்றும் இதர அபிவிருத்திகள் நமது மண்ணுக்கு தந்த நமது காவலன். இது நமது குரல், இது நமது அடையாளம். மொட்டு சின்னம் முதலாம் இலக்கத்தில் அஸ்பர் உதுமாலப்பை அவர்களை அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம்.
சம்மாந்துறையில் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் பலவற்றுடன் ஒன்றிணைந்து பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்பு டிப்ளோமா கற்கை நெறிகளை தொடர்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. பிஎஸ்சி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி, பிஹெச்டி, டிப்ளோமா மற்றும் ஹயர் நேஷனல் டிப்ளோமா முகாமைத்துவப்பட்ட கற்கை நெறிகள். புதிதாக ஆசிரியர் நியமனம் பெற்றவர்களுக்கான பிஇடி கல்வி மானி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. நன்கு அனுபவம் கொண்ட தலை சிறந்த விரிவுரையாளர்களை கொண்டு வகுப்புகள் நடைபெறுகின்றன. பல்கலை கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கும் தொடர்புகளுக்கும் சென்டர் ஃபார் பீஸ் ஸ்டடீஸ், இலக்கு 375 மூங்கிலடி வீதி, சம்மாந்துறை. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775776888.